சுவாமி விவேகானந்தரின் இந்திய சொற்பொழிவுகள். இந்த சொற்பொழிவின் தலைப்பு வேதாந்தமும் அதன் சகல அம்சங்களும். குறித்து வைக்கப்பட்ட சரித்திரமோ பாரம்பரியத்தின் மங்கிய வெளிச்சமோ கூட ஊடுருவ முடியாத காலத்தின் அந்த நீண்ட நெடுந்தொலைவில் சன்னமானதொரு ஒளி நிலையாக பிரகாசித்து திளைக்கிறது. சூழ்நிலைகளின் காரணத்தால் சில வேளைகளில் அது மங்கியது, சில வேளைகளில் சுடர்விட்டது. ஆனால் ஒருபோதும் அணையாமல் சீராகவே ஒளி வீசியது. அந்த ஒளி இந்தியாவில் மட்டுமல்ல, சிந்தனை உலகம் முழுவதிலும் படர்ந்தது. அதிகாலையில் மெல்லென வீசுகின்ற பனித்துளி, யாரும் காணாமல் யாரும் அறியாமல் அழகிய ரோஜா முட்டுக்களை மலர செய்வது போல் அந்த ஒளியும் தன் ஆற்றலால் அமைதியாக, யாரும் அறியாமல், மென்மையாக, அதே வேளையில் பெரும் சக்தி வாய்ந்ததாக சிந்தனை உலகெங்கும் ஊடுருவியது. அந்த ஒளியே உபநிடத சிந்தனைகள், வேதாந்த தத்துவம். அது இந்திய மண்ணில் தழைக்கத் தொடங்கிய காலம் எது என்பது யாருக்கும் தெரியாது. ஊகங்கள், முக்கியமாக மேலை நாட்டினரின் ஊகங்கள் ஒன்றுக்கொன்று முரணாக இருப்பதால் கால வரையறை செய்தல் இயலாததாக உள்ளது. ஆயினும் இந்துக்களாகிய நாம் நமது ஆன்மீக நோக்கில் அவற்றிற்கு ஆரம்பம் என்று எதுவும் இல்லை என்கிறோம். இந்த உபநிடத கருத்துக்களாகிய வேதாந்தம்தான் ஆன்மீக விஷயத்தில் மனித குலத்திற்கு வழங்கப்பட்ட முதலும் முடிவுமான கருத்து என்பதை நான் துணிவுடன் கூறுவேன். இந்த வேதாந்த பெருங்கடலிலிருந்து ஒளியலைகள் எழுந்து அவ்வப்போது மேற்கிலும் கிழக்கிலும் பரவி சென்றுள்ளன. பண்டைய நாளில் அவை மேற்கு நோக்கி பறந்து ஏதென்ஸிலோ, அலெக்சாண்ட்ரியாவிலோ, ஆண்ட்ரியாக்கிலோ வாழ்ந்த கிரேக்கர்களின் சிந்தனையை தூண்டி கிளர்ந்தெழ செய்தன. பண்டைய கிரேக்கர்களின் உள்ளத்தில் சாங்கிய தத்துவம் பெரிதும் பதிந்தது என்பது உறுதி. சாங்கிய தத்துவமும் பிற தத்துவங்களும் உபநிடதங்களை, வேதாந்தத்தை அடிப்படையாக கொண்டவை. இந்தியாவில் கூட ஒன்றுக்கொன்று அடித்துக்கொள்கின்ற எத்தனையோ மதப்பிரிவுகள் இருந்தன, இன்றும் இருக்கின்றன. இவை அனைத்தின் அடிப்படையும் உபநிடதங்களே, வேதாந்தமே. நீங்கள் துவைதியோ, விசிஷ்டாத்வைதியோ, அத்வைதியோ, சுத்த அத்வைதியோ, வேறு எந்த அத்வைதியோ, வேறு எந்த துவைதியோ, அல்லது வேறு எப்படி உங்களை அழைத்து கொண்டாலும், உங்களுக்கு ஆதார நூலாக, உங்கள் சாஸ்திரங்களாக, உங்கள் புனித நூல்களாக, உங்களுக்கு பின்னால் நிற்பது உபநிடதங்களே. உபநிடதங்களை பின்பற்றாத எந்த இந்திய மதமும் வைதிக மதமாக கருதப்படுவதில்லை. சமண மற்றும் புத்த மதங்கள் கூட இந்தியாவிலிருந்து விலக்கப்பட்டதன் காரணம் அவை உபநிடதங்களை ஏற்க மறுத்ததே. நமக்கு தெரிந்திருந்தாலும் தெரியாவிட்டாலும் இந்திய நாட்டு மதப்பிரிவுகள் அனைத்திலும் வேதாந்தம் ஊடுருவியுள்ளது. இந்து மதம் என்று நாம் அழைக்கின்ற அந்த எண்ணற்ற கிளைகளும் விழுதுகளும் கொண்ட மாபெரும் ஆலமரம் வேதாந்தத்தின் ஆதிக்கத்தால் முற்றிலும் ஊடுருவப்பட்டிருக்கிறது. அறிந்தோ அறியாமலோ நாம் வேதாந்தத்தையே நினைக்கிறோம், வேதாந்தத்திலேயே வாழ்கிறோம், வேதாந்தத்தையே சுவாசிக்கிறோம், வேதாந்தத்திலேயே இறக்கவும் செய்கிறோம். ஒவ்வொரு இந்துவும் இதையே செய்கிறான். எனவே இந்தியாவில் இந்தியர்களுக்கு வேதாந்தம் போதிப்பது என்பது முரணான ஒன்றாகவே எனக்கு தோன்றுகிறது. எனினும் போதிக்கப்பட வேண்டியது அது ஒன்றுதான். அதை போதிக்க வேண்டியதுதான் காலத்தின் தேவையாகவும் உள்ளது. ஏனெனில் நான் கூறியது போல் இந்திய மதப்பிரிவுகள் அனைத்தும் உபநிடதங்களையே பிரமாணமாக கொள்ள வேண்டும். இந்த உட்பிரிவுகளிடையே முரண்பாடுகள் இருப்பது போல் தோன்றுகிறது. சில வேளைகளில் பண்டைய ரிஷிகளுள் பலரால் கூட உபநிடதங்களில் நிலவிய இயைபை அறிந்து கொள்ள முடியவில்லை. அவர்களும் கூட தம்மில் சண்டையிட்டனர். மாறுபட்ட கருத்து இல்லாத ரிஷிகளே இல்லை என்ற கூற்றுக்கு இலக்காயினர். உபநிடதங்களுள் துவைத பகுதியோ, விசிஷ்டாத்வைத பகுதியோ, அத்வைத பகுதியோ எந்த பகுதியானாலும் அவற்றின் அடிப்படையில் நிலவுகின்ற இந்த இயைபிற்கு இன்னும் சிறந்த விளக்கம் தரப்பட வேண்டும் என்பது காலத்தின் தேவையாக உள்ளது. அதை உலகின் முன் வைக்க வேண்டும். வெளிநாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவிலும் இது தேவை. இத்தகைய ஒரு விளக்கமாக யாருடைய வாழ்வு விளங்கியதோ
அவரது திருவடிகளில் அமர்வதற்கான பெரும் பேறு இறையருளால் எனக்கு கிடைத்தது. அவரது பெருவாழ்வு அவரது போதனைகளை விட 1000 மடங்கு மேன்மை பெற்றது. அது உபநிடதங்களின் உயிர் துதும்பும் விளக்க உரையாக திகழ்ந்தது. உண்மையில் அவர் உபநிடதங்களின் சாரமே மனித உரு பெற்றது போல் விளங்கினார். ஒருவேளை அந்த இயைபில் ஒரு சிறிதை நான் பெற்றிருக்கலாம், ஆனால் அதை எடுத்து சொல்லும் ஆற்றல் என்னிடம் உள்ளதா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் இதுவே எனது முயற்சி. வேதாந்த நெறிகள் ஒன்றுக்கொன்று முரணானவை அல்ல, ஒன்றுக்கு மற்றொன்று தேவையானவை, ஒன்றை மற்றொன்று நிறைவு செய்கிறது. லட்சியமான தத்துவமசி என்னும் அத்வைத நிலையை அடைவதற்கான படிகள் போலவே ஒவ்வொன்றும் விளங்குகின்றன என்பதை காட்டுவதே வாழ்வில் எனது நோக்கம். இந்தியாவில் கர்மகாண்டம் ஆட்சி செய்த காலம் ஒன்று இருந்தது. வேதத்தின் அந்த பகுதியில் பெருமை மிக்க கொள்கைகள் இருக்கவே செய்தன, அதில் சந்தேகமில்லை. இன்றும் நாம் செய்யும் தினசரி வழிபாடுகளுள் சில அந்த கர்மகாண்ட பகுதியை பின்பற்றி எழுந்தவையே. இவையெல்லாம் உண்மையானாலும் அவை இந்தியாவிலிருந்து ஏறக்குறைய மறைந்துவிட்டன. நமது இன்றைய வாழ்வில் கர்மகாண்டத்தின் ஆதிக்கம் சிறிதும் இல்லை எனலாம். இன்றைய நமது தினசரி வாழ்வில் நாம் பெரும்பாலும் புராணங்களையும் தந்திர சாஸ்திரங்களையும் பின்பற்றுபவர்களாக உள்ளோம். சில பிராமணர்கள் வேத மந்திரங்களை பயன்படுத்துகின்றனர், ஆனால் அவற்றை அவர்கள் உபயோகிக்கின்ற முறைகள் வேதங்களுக்கு ஏற்ப இல்லை. அவை தந்திரங்களையும் புராணங்களையும் ஒட்டியவையாகவே உள்ளன. இந்த நிலையில் வேதத்தின் கர்மகாண்டத்தை பின்பற்றுபவர்கள் என்னும் கருத்தில் நம்மை நாம் வைதிகர் என்று அழைத்து கொள்வது முறையல்ல என்றே நான் கருதுகிறேன். ஆனால் நாம் நம்மை வேதாந்தி என்று அழைப்பது பொருத்தமாகிறது. தங்களை இந்து என்று அழைத்துக் கொள்பவர்கள் வேதாந்தி என்று கூறிக்கொள்வது அதைவிட நல்லது. ஏனென்றால் துவைதி, விசிஷ்டாத்வைதி முதலிய எல்லா நெறியினரும் வேதாந்தி என்ற அந்த ஒரு பெயருள் அடங்குவார்கள். இன்று இந்தியாவில் உள்ள நெறிகள் எல்லாமே பொதுவாக துவைதம், அத்வைதம் என்ற இரண்டு பெரும் பிரிவுகளுள் அடங்கிவிடும். இந்த பிரிவுகளை சேர்ந்த சிலர் மிகவும் சாமானியமான ஏதோ சில வேறுபாடுகளை பிடித்து கொள்வதும் அவைகளின் அடிப்படையில் தங்களை சுத்த அத்வைதிகள், விசிஷ்டாத்வைதிகள் என்றெல்லாம் அழைத்து கொள்வதும் பெரிய விஷயமல்ல. பிரிவுகள் என்ற நிலையில் பார்த்தால் அவர்கள் துவைதிகள் அல்லது அத்வைதிகள். இனி இன்றுள்ள நெறிகளுள் பல மிகவும் புதியவை, எஞ்சியவையோ பழைய நெறிகளின் நகல்களாக தோன்றுகின்றன. இவற்றுள் ஒரு பிரிவை இராமானுஜரின் வாழ்வு மற்றும் தத்துவத்தின் வாயிலாகவும் மற்றொன்றை சங்கரரின் வாயிலாகவும் உங்கள் முன் வைக்கிறேன். பிற்கால இந்தியாவின் துவைத ஆச்சாரியர்களுள் முன்னணியில் இருப்பவர் இராமானுஜர். பின்னால் வந்த துவைதிகள் அனைவரும் தங்கள் உபதேசங்களுக்கு அடிப்படையாகவும் தங்கள் நெறிகளை ஒரு இயக்கமாக உருவாக்குவதிலும் இயக்கம் பற்றிய சில நுட்பமான கருத்துக்களிலும் கூட நேரடியாகவோ மறைமுகமாகவோ இராமானுஜரையே பின்பற்றுகின்றனர். இந்தியாவிலுள்ள இதர துவைத வைணவ நெறிகளை இராமானுஜருடனும் அவரது பணியுடனும் ஒப்பிட்டு பார்த்தால் அவை அமைப்பு முறையிலும் கருத்திலும் செயல்படும் முறையிலும் பேரளவிற்கு ஒத்திருப்பது ஆச்சரியத்திற்குரிய ஒன்று. தென்னிந்தியாவில் மற்றொரு மாபெரும் ஆச்சாரியர் மத்வ முனிவர். அவரை தொடர்ந்து வங்கத்தின் மகத்தான சைத்தன்யர் மாத்வர்களின் கோட்பாடுகளையே வங்கத்தில் பிரச்சாரம் செய்தார். இனி விசிஷ்டாத்வைத சைவ பிரிவுகள் போன்ற வேறு சில பிரிவுகளும் தென்னிந்தியாவில் உள்ளன. தென்னிந்தியாவின் சில பகுதிகள், இலங்கை முதலிய இடங்கள் நீங்கலாக இந்தியாவிலுள்ள சைவர்கள் பொதுவாக அத்வைதிகளே. ஆனால் அந்த விசிஷ்டாத்வைத சைவர்களும் முழுக்க முழுக்க இராமானுஜ சம்பிரதாயத்தை சார்ந்தவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். விஷ்ணுவுக்கு பதிலாக சிவனை வணங்குகிறார்கள், அவ்வளவுதான். ஆன்மா பற்றிய கோட்பாட்டில் மட்டுமே வேறுபாடு உள்ளது. இராமானுஜரை பின்பற்றுபவர்கள் ஆன்மா ஓர் அணு, மிக சிறியது என்று கூறுகிறார்கள். ஆனால் சங்கரரை பின்பற்றுபவர்கள் ஆன்மா என்பது விபு, எங்கும் நிறைந்தது என்கிறார்கள். அத்வைத பிரிவுகள் பல இருக்கின்றன.
முற்காலத்தில் இன்னும் பல இருந்தன. சங்கரரின் இயக்கம் அவற்றையெல்லாம் அப்படியே தன்னுள் ஈர்த்து அணைத்து கொண்டிருக்க வேண்டும். சில விளக்க உரைகளுள், குறிப்பாக விஞ்ஞான பிச்சுவின் விளக்க உரையில், சங்கரருக்கு எதிராக கூட உறுதியான சில கருத்துக்களை காண முடியும். இந்த விஞ்ஞான பிச்சு ஓர் அத்வைதி, எனினும் அவர் சங்கரரின் மாயாவாதத்தை முறியடிக்க முயற்சித்தார். மாயாவாதத்தை ஏற்காத நெறிகளும் அந்த காலத்தில் இருந்தன என்றே தோன்றுகிறது. மாயாவாதம் பௌத்தர்களிடமிருந்து வேதாந்த சம்பிரதாயத்தில் புகுத்தப்பட்டது என்பது அவர்களின் கருத்து. எனவே சங்கரரை அவர்கள் பிரசன்ன பௌத்தர், அதாவது மறைமுக பௌத்தர் என்று அழைக்கும் அளவுக்கு சென்றுள்ளார்கள். அது எப்படியானாலும் இன்று அத்வைதிகள் அனைவருமே சங்கரரின் பின்னால்தான் அணிதிரண்டு நிற்கிறார்கள். தென்னாட்டிலும் வடநாட்டிலும் சங்கரரும் அவரது சீடர்களுமே சிறந்த அத்வைத பிரச்சாரர்களாக இருந்திருக்கிறார்கள். நமது வங்காளம் மற்றும் பஞ்சாப், காஷ்மீர் முதலிய இடங்களில்தான் சங்கரரின் செல்வாக்கு அதிகம் பரவவில்லை. தென்னிந்திய ஸ்மார்த்தர்கள் அனைவரும் சங்கரரை பின்பற்றுபவர்கள். காசியை மையமாக கொண்டு வட இந்தியாவில் பல இடங்களில் அவரது ஆதிக்கம் மகத்தானது, மிக பெரியது. சங்கரரும் சரி, ராமானுஜரும் சரி, தாங்கள் இதையும் புதிதாக கூறுவதாக உரிமை கொண்டாடவில்லை. போதாயனரின் விளக்க உரையையே தாம் பின்பற்றுவதாக மிக தெளிவாக சொல்கிறார் ராமானுஜர். தமது விளக்க உரையாகிய ஸ்ரீ பாஷ்யத்தின் தொடக்கத்தில் அவர் பின்வருமாறு கூறுகிறார். முற்காலத்தில் தோன்றிய ஆச்சாரியர்கள் பகவான் போதாயனரின் பிரம்மசூத்திர மகாபாஷ்யத்தை சுருக்கினார்கள். அவர்களது கருத்தை அடியொற்றி சூத்திர விளக்கங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அந்த கருத்துக்களை சுருக்கமாக எடுத்தாண்டிருக்கிறார் ராமானுஜர். அதுவே இன்று நாம் காணும் ஸ்ரீ பாஷ்யம். போதாயன பாஷ்யத்தை காணும் வாய்ப்பு இதுவரை எனக்கு கிடைக்கவில்லை. வியாச சூத்திரங்களுக்கு போதாயனர் அளித்த விளக்க உரையை தவிர ஏனையவற்றையெல்லாம் காலம் சென்ற சுவாமி தயானந்த சரஸ்வதி புறக்கணிக்க விரும்பினார். ராமானுஜரை கண்டிப்பதற்கு கிடைத்த வாய்ப்பு எதையும் அவர் விடவில்லை. எனினும் போதாயன பாஷ்யத்தை காட்ட அவரால் இயலவில்லை. போதாயனரின் அந்த விளக்க உரை நூலை நான் இந்தியா முழுவதும் தேடிவிட்டேன், கிடைக்கவில்லை. ராமானுஜர் இந்த விஷயத்தில் மிகவும் தெளிவாக இருந்தார். போதாயனரின் விளக்க உரையிலுள்ள கருத்துக்களையே தாம் சுருக்கமாக கொடுப்பதாகவும், சில இடங்களில் அப்படியே சில பகுதிகளை கையாண்டிருப்பதாகவும் அவர் கூறுகிறார். இதுவே இன்றைய ராமானுஜ பாஷ்யம். சங்கரரும் இவ்வாறு செய்துள்ளதாகத்தான் தெரிகிறது. அவரது விளக்க உரையில் சில இடங்களில் பல பழைய விளக்க உரைகள் பற்றிய குறிப்பு காணப்படுகிறது. அவரது குருவும் குருவின் குருவும் இதே வேதாந்த கருத்து உடையவர்களாக இருந்தனர். அது மட்டுமின்றி அவர்கள் சில இடங்களில் இன்னும் அடியாளம் வரை செல்கிறார்கள். சில கருத்துக்களை விளக்கும்போது சங்கரரை விட துணிவாக இருக்கிறார்கள். எனவே சங்கரரும் புதிதாக எதுவும் சொல்லவில்லை என்பது தெளிவு. போதாயனரின் கருத்துக்களை கொண்டு ராமானுஜர் விளக்க உரை எழுதியது போலவே சங்கரரும் ஏதோ ஒரு விளக்க உரையின் உதவியுடனேயே தமது உரையை எழுதியிருக்க வேண்டும். அது எந்த விளக்க உரை என்பதை தற்போது அறிய முடியாது. நீங்கள் கண்டும் கேள்வியுற்றும் இருக்கின்ற தத்துவங்கள் எல்லாம் உபநிடதங்களை அடிப்படையாக கொண்டவை. வேதங்களை மேற்கோள் காட்டும் இடங்களிலெல்லாம் அவர்கள் உபநிடதங்களையே குறிப்பிடுகிறார்கள். உபநிடதங்களை பின்பற்றி எழுந்த தத்துவங்களுள் எதுவும் வியாசருடையது போல் இந்தியாவில் நிலைத்து நிற்கவில்லை. இனி வியாசரின் தத்துவம் அதற்கு முந்தைய ஒன்றான சாங்கிய தத்துவத்தின் விரிவேயாகும். இந்தியா மட்டுமல்லாமல் உலகம் முழுவதிலும் உள்ள ஒவ்வொரு தத்துவ பிரிவும் ஒவ்வொரு நெறியும் கபிலருக்கு மிகவும் கடமைப்பட்டுள்ளது. இந்தியாவின் மன இயல் மற்றும் தத்துவ வரலாற்றில் கபிலரின் பெயர் உன்னதமான இடத்தை வகிக்கிறது. அவரது தாக்கம் உலகம் முழுவதும் காணப்படுகிறது. அங்கீகரிக்கப்பட்ட சிந்தனை முறை எங்கே உள்ளதோ அங்கே கபிலரின் தாக்கத்தை காணலாம். அது ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் முந்தையதாக இருக்கலாம். இருப்பினும் கபிலர் அங்கே பெருமையுடன் மகிமையுடன் ஒளி வீசி திகழ்வார்.
அவரது மனையலும் அவர் வகுத்த தத்துவத்தின் பெரும் பகுதியும் இந்தியாவின் எல்லா பிரிவினராலும் ஏதோ சிறு மாற்றங்களுடன் ஏற்றுக்கொள்ளப்படவே செய்கின்றன. இந்தியாவின் தத்துவ உலகில் நமது வங்காளத்தின் நைய்யாயிக தத்துவ அறிஞர்கள் அதிக செல்வாக்கு பெறவில்லை. ஏனென்றால் அவர்கள் சாமானியம் விசேஷம் என்றெல்லாம் முக்கியத்துவம் இல்லாத விஷயங்களில் மண்டையை உடைத்து கொண்டிருந்தனர். போதாக்குறைக்கு ஆயுட்காலம் முழுவதும் செலவிட்டால் மட்டுமே படித்து உணரக்கூடிய சிக்கலான சொல் தொடர்கள் வேறு. இவ்வாறு அவர்கள் தர்க்கத்தில் மூழ்கி தத்துவத்தை வேதாந்திகளுக்கு விட்டுவிட்டனர். ஆனால் தற்கால தத்துவ பிரிவுகள் ஒவ்வொன்றும் வங்க நைய்யாயிகர்களின் தர்க்க சொற்தொடர்களை ஏற்கின்றனர். ஜெகதீசர், கதாதரர், சிரோமணி முதலிய பெயர்கள் நதியாவைப் போலவே மலபாரின் சில நகரங்களிலும் பிரபலமாக உள்ளன. ஆனால் வியாசரின் தத்துவமாகிய வியாச சூத்திரங்கள் நிலைத்துவிட்டன. தத்துவத்தின் வைதிக மற்றும் வேதாந்த பக்கத்தை மனிதர்களுக்கு கொடுப்பதே அதன் நோக்கமாக இருந்தது. அந்த நோக்கத்தில் அது வெற்றியும் பெற்றுவிட்டது. அங்கு தர்க்க அறிவு முற்றிலுமாக வேதங்களுக்கு அடுத்த படியிலேயே வைக்கப்பட்டன. சங்கரர் கூறுவது போல், வியாசர் தர்க்க அறிவில் நேரத்தை செலவிடவே இல்லை. வேதாந்த கருத்துக்களை எல்லாம் ஒரே நூலில் மாலையாக தொடுப்பதே அவர் சூத்திரங்களை எழுதியதன் நோக்கமாக இருந்தது. உபநிடதங்களின் பிரமாணத்திற்கு உட்படும் வரை மட்டுமே அவை ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன, அதற்கு மேல் அல்ல. நான் முன்னரே கூறியது போல், இந்தியாவில் உள்ள மத பிரிவுகள் எல்லாம் இப்போது வியாச சூத்திரங்களையே தங்கள் பிரமாணமாக குறிப்பிடுகின்றன. புதிதாக தோன்றுகின்ற பிரிவு ஒவ்வொன்றும் தனது கருத்திற்கு ஏற்ப வியாச சூத்திரங்களுக்கு விளக்க உரை எழுதுவதில்தான் ஆரம்பிக்கின்றன. இந்த உரைகள் சிலவற்றுக்கிடையில் வேறுபாடு பெரிதாக காணப்படுகிறது. சில இடங்களில் அவர்கள் மூல பாடத்தை திரித்து விளக்கும்போது அருவறுப்பாகிவிடுகிறது. வியாச சூத்திரங்கள் பிரமாணமாகும். புதிய நெறியை ஏற்படுத்த விரும்புகின்ற யாரும் வியாச சூத்திரங்களுக்கு ஒரு புதிய விளக்க உரை எழுதாமல் தங்கள் நெறியை நிலைநாட்ட முடியாது. அடுத்த பிரமாணமாக விளங்குவது பிரபலமான கீதை. கீதையை போதித்ததே சங்கரரின் மகத்தான பெருமைக்கு காரணம். போதித்தது மட்டுமல்லாமல் அதற்கு ஒரு மாபெரும் விளக்க உரையையும் எழுதினார் அவர். இதுவே அவரது மேலான வாழ்வில் அவர் சாதித்த மாபெரும் செயல்கள் பலவற்றுள் உயர்ந்த ஒன்று. இந்தியாவில் வைதிக நெறிகளை தோற்றுவிக்கின்ற ஒவ்வொருவரும் அவரை பின்பற்றி கீதைக்கு விளக்க உரைகள் எழுதியுள்ளனர். உபநிடதங்கள் பல, அவை 108 என்று கூறப்படுகின்றன. இன்னும் அதிகம் என்று சிலர் சொல்கிறார்கள். அவற்றுள் சில காலத்தால் மிகவும் பிற்பட்டவை என்பது தெளிவு. உதாரணமாக அல்லோ உபநிடதம், இதில் அல்லா புகழப்படுகிறார். ராஜசுல்லா என்று அழைக்கப்படுகிறார் முகமது. இந்துக்களையும் முகமதியர்களையும் ஒன்றுபடுத்த அக்பர் காலத்தில் எழுதப்பட்ட உபநிடதம் இது என்று நான் கேள்விப்பட்டேன். சமுகிதையில் அல்லா என்றோ இல்லா என்றோ ஏதோ ஒரு சொல்லை கண்டுபிடித்து அதை வைத்து ஓர் உபநிடதத்தை உண்டாக்கிவிட்டார்கள். இந்த அல்லோ உபநிடதத்தில் ராஜசுல்லா என்று முகமது அழைக்கப்படுகிறார். அதன் பொருள் எதுவோ என்னவோ. இதுபோன்ற பிரிவினைவாத உபநிடதங்கள் பல உள்ளன. அவை தற்காலத்தில் தோன்றியவை என்பது உறுதி. இவ்வாறு எழுதுவதும் மிக எளிது. இதற்கு இலக்கணம் வேண்டுவது இல்லை. ஏனெனில் வேதத்தின் சம்ஹிதை பகுதிகளும் மிக மிக புராதனமானவை. ஆதலால் இலக்கணம் இன்றியே உள்ளன. பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் தீவிர ஆவலுடன் வேத இலக்கணம் படிக்க முயன்றேன். பாணினி சூத்திரங்களையும் மகாபாஷ்யத்தையும் படிக்க தொடங்கினேன். ஆனால் வேத இலக்கணத்தின் சிறந்த பகுதி முழுவதும் விதி விலக்குகளாகவே இருப்பதைக் கண்டு வியப்பில் ஆழ்ந்து போனேன். ஒரு விதி சொல்லப்படுகிறது, அதை தொடர்ந்து இது விதிவிலக்கு என்று வருகிறது. எவ்வளவு சுதந்திரம் இருக்கிறது பாருங்கள். யார் வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் எழுதி கொள்ளலாம். யாஸ்கரின் நிகண்டு என்ற ஒரே ஒரு கவசம் இருந்ததால் பிழைத்தோம். ஆனால் அங்கும் பெரும் பகுதியில் ஒரே பொருளுக்கு பல சொற்கள் கூறுவதையே காண முடிகிறது. இதையெல்லாம் பார்த்தால் நீங்கள் விரும்புவது போல் எத்தனையோ உபநிடதங்களை எழுதி தள்ளலாம். புராதன கால சொற்கள் போல தோன்றுகின்ற சொற்கள் சிலவற்றை உருவாக்குகின்ற அளவுக்கு
சிறிது சமஸ்கிருதம் தெரிந்தால் போதும். இலக்கணம் பற்றிய கவலைதான் இல்லவே இல்லை. நீங்கள் விரும்புகின்ற ஒரு ராஜ சுல்லாவையோ வேறு எந்த சுல்லாவையோ அதில் புகுத்தி விடுங்கள். இவ்வாறு தான் எத்தனையோ உபநிடதங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன, இப்பொழுதும் எழுதப்பட்டு வருகின்றன என்று அறிகிறேன். இந்தியாவில் பல்வேறு மதப்பிரிவுகள் இதுபோன்ற உபநிடதங்களை உருவாக்க முயன்று கொண்டிருக்கின்றன என்பதில் எனக்கு சந்தேகமே இல்லை. ஆனால் இவற்றுக்கிடையில் சில உபநிடதங்கள் உள்ளன. இவை உண்மையானவை என்ற முகத்திலேயே எழுதி ஒட்டப்பட்டது போல் அவை திகழ்கின்றன. அவற்றிற்கே மாபெரும் ஆச்சாரியர்கள், குறிப்பாக சங்கரரும் அவரை தொடர்ந்து இராமானுஜரும் பிறரும் விளக்க உரைகள் எழுதினர். உபநிடதங்களை பற்றி இன்னும் ஓரிரு கருத்துக்களை கூற விரும்புகிறேன். அவையோ அறிவு பெருங்கடல். இந்த உபநிடதங்களை பற்றி பேசுவதற்கு என்னை போன்ற தகுதியற்ற ஒருவனுக்கு கூட பல ஆண்டுகள் தேவை. ஒரு சொற்பொழிவு நிச்சயமாக போதாது. எனவே இரண்டொரு கருத்துக்களை உங்கள் கருத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். முதலாவதாக, இவை உலகிலேயே மிக சிறந்த கவிதைகள். வேதங்களின் சம்ஹிதை பகுதியை நீங்கள் படிப்பீர்களானால் எழில் கொஞ்சி ததும்பும் அற்புதமான பகுதிகளை காண்பீர்கள். உதாரணமாக பிரளய வர்ணனையை பாருங்கள். தம ஆசித் தமசா கூட மக்ரே, இருள் இருளில் மறைந்திருந்த போது, இவ்வாறு செல்கிறது கவிதை. இதை படிக்கும்போது நுட்பமான கவிதை நயத்தை உணர்கிறோம். இந்தியாவிற்கு வெளியிலும் இந்தியாவிலும் நுண்மையை சொல்லில் வடிப்பதற்காக நடைபெற்ற முயற்சிகளை கவனித்திருக்கிறீர்களா? வெளிநாடுகளில் இந்த முயற்சி எப்போதும் புற இயற்கையின் எல்லையற்ற தன்மையை பற்றிய வர்ணனையாகவே இருக்கும். எல்லையற்ற புற இயற்கை, எல்லையற்ற ஜட உலகம், எல்லையற்ற வெளி என்றெல்லாம்தான் வர்ணனைகளை காண முடியும். ஐரோப்பாவின் முற்கால கவிஞர்களான மில்டன், தாந்தே அல்லது வேறு யாராகவும் இருக்கட்டும், இல்லை தற்கால கவிஞர்களாக இருக்கட்டும், எல்லையற்ற ஒன்றை சித்தரிக்க விரும்பினால் உடனே அவர்கள் எங்கோ தூர தூர ஆகாசத்தில் பறக்க முயன்று எல்லையற்ற புற இயற்கையின் ஏதோ பகுதியை உங்களுக்கு காட்ட முயல்கிறார்கள். அதே முயற்சி இங்கும் நடைபெற்றுள்ளது. புற இயற்கையின் எல்லையற்ற விரிவை வேறு எங்கும் காண முடியாத வகையில் மிகவும் வியக்கத்தக்க விதத்தில் சம்ஹிதைகள் சித்தரிப்பதை நாம் காண முடியும். தம ஆசித் தமசா கூடம் என்ற வரியை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். இப்போது மூன்று கவிஞர்கள் இருளை எவ்வாறு வர்ணிக்கிறார்கள் என்று பாருங்கள். நமது காளிதாசரை எடுத்துக்கொள்வோம். ஊசி நுனி நுழைந்து ஊடுருவுகின்ற இருள் என்கிறார் அவர். மில்டன் ஒளி இல்லை, மாறாக காணத்தக்கதான இருள் என்கிறார். இப்போது உபநிடதத்திற்கு வாருங்கள். இருளை இருள் மூடியிருக்கிறது, இருள் இருளில் மறைந்திருக்கிறது. வெப்பப்பகுதியில் வாழ்பவர்களான நாம்தான் இதை புரிந்து கொள்ள முடியும். மழைக்காலம் சட்டென்று வரும். கன நேரத்தில் அடிவானம் இருளும், கருமேக திரள்கள் எழும், சற்று கரிய மேகக்கூட்டங்கள் அதைவிட கரிய மேகங்களால் மூடுவதும் எழுவதுமாக ஓர் அற்புத கோலம் விரியும். இவ்வாறு செல்கிறது சம்ஹிதை. சம்ஹிதைகளின் இந்த பகுதியில் நாம் காணும் இந்த முயற்சிகள் எல்லாம் புறம் சம்பந்தப்பட்டவையே. வாழ்க்கையின் பெரும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் முயற்சி பிற நாடுகளில் எவ்வாறு புறத்தே நிகழ்ந்ததோ அவ்வாறே இங்கும் நடந்தது. கிரேக்க மனமும் நவீன ஐரோப்பிய மனமும் வாழ்க்கை பிரச்சனைகளையும் பரம்பொருள் பற்றிய புனித பிரச்சனைகளையும் தீர்க்க புற உலகத்தை நாடியது போலவே நமது முன்னோர்களும் செய்தனர். ஐரோப்பியர்கள் தோல்வி கண்டது போலவே இவர்களும் தோல்வியுற்றனர். ஆனால் மேலை நாட்டினர் மேற்கொண்டு முயலவில்லை, அங்கேயே நின்று விட்டார்கள். பிறப்பு இறப்பு போன்ற வாழ்க்கையின் பெரும் பிரச்சனைகளுக்கு விடை காண புற உலகை நாடி அவர்கள் தோல்வியுற்றதும் உறைந்து போய் அங்கேயே நின்றுவிட்டனர். நமது முன்னோர்களும் அந்த முயற்சி பயனற்றது என்றே கண்டனர். எனினும் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண்பதில் புலன்கள் ஒரு சிறிதும் பயனற்றவை என்பதை துணிவுடன் கூறினர். இதனை உபநிடதங்கள் கூறுவதை விட வேறு எங்கும் இவ்வளவு சிறப்பாகவும் விளக்கமாகவும் காண முடியாது. எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்பிய மனசாசக,
மனத்துடன் வாக்கும் எங்கிருந்து திரும்புகிறதோ அங்கே பார்வை செல்லாது, வாக்கும் செல்லாது. புலன்களின் இயலாமையை விளக்குகின்ற வாக்கியங்கள் எத்தனையோ அங்கு உள்ளன. ஆனால் அவர்கள் அவ்வளவில் நிற்கவில்லை. திரும்பி மனிதனின் அகையியல்பை ஆராயப் புகுந்தார்கள். தங்கள் ஆன்மாவிடமே விடை காண விரும்பினார்கள். அகமுகமானார்கள். புற இயற்கை பயனற்றது, ஏனெனில் அங்கு எதுவும் செய்ய இயலாது. அங்கிருந்து எந்த நம்பிக்கையோ விடையோ கிடைக்காது என்பதை உணர்ந்தார்கள். மந்தமான ஜடப்பொருளால் உண்மையை காட்ட முடியாது என்று தெளிந்தார்கள். ஒளி படைத்த மனித ஆன்மாவை நோக்கி திரும்பினார்கள். விடை கண்டார்கள். ஆன்மாவை மட்டுமே அறி, பிற வீண் சொற்கள் அனைத்தையும் விடு, வேறு எதையும் கேட்கவே கூடாது என்று முழங்கினர். அனைத்திற்கும் விடையை அவர்கள் ஆன்மாவில் கண்டனர். அந்த முயற்சியிலேயே பிரபஞ்சத்தின் தலைவனான பரமாத்மாவை கண்டனர். பரமாத்மாவிற்கும் ஜீவ ஆன்மாக்களாகிய நமக்கும் உள்ள தொடர்பு அவருக்கு நமது கடமை, அதன் மூலம் மனிதனுக்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்பு ஆகியவை பற்றியெல்லாம் அறிந்தனர். உலகத்தின் அதிநுண்மையான கவிதை நயத்தை நீங்கள் இங்கே காணலாம். ஜடப்பொருளை வர்ணிக்கின்ற சொற்களால் ஆன்மாவை விளக்க முயற்சிப்பது இனி இல்லை. இதுதான் என்ற வார்த்தைகளால் சுட்டிக்காட்டுவதற்கான முயற்சியும் இல்லை. எல்லாவற்றையும் விட்டுவிட்டனர். எல்லையற்றதை புலன்களால் விளக்கும் முயற்சியே இல்லை. இனிமேல் புறம் சம்பந்தமான மந்தமான உயிரற்ற ஜடப்பொருளாலான புறவெளி, புற இயற்கை எதுவும் இல்லை. அதற்கு பதிலாக புறப்பட்டது ஓர் அழகிய கவிதை. அது கூறும் பொருளைப் போலவே நுண்மையான கவிதை நயமும் அதில் சொட்டுகிறது. அங்கே கதிரவன் ஒளி வீச முடியாது, சந்திரன் பிரகாசிக்க முடியாது, நட்சத்திரங்களும் ஒளி தர இயலாது, மின்னல் மின்னாது. அழியக்கூடிய இந்த நெருப்பை பற்றி என்ன சொல்வது? உலகில் இதைவிட நுண்மையான கவிதை இருக்க முடியுமா? இத்தகைய கவிதையை வேறு எங்கும் காண முடியாது. மிக சிறந்ததான கடோபநடத்தத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதன் பூர்த்தியின் நேர்த்திதான் என்ன அற்புதமாக உள்ளது! எத்தகைய கலை மனம் கமிழும் கவிதை! எவ்வளவு அழகாக தொடங்குகிறது! சிறுவனிடம் ஸ்ரத்தை நுழைகிறது. யமனை காண்பதில் ஆர்வம் கொள்கிறான் அவன். ஆச்சாரியர்களில் சிறந்தவரான யமதர்மனே பிறப்பு இறப்பு பற்றி அவனுக்கு உபதேசம் செய்கிறார். அந்த சிறுவன் அறிய விரும்பிய உண்மைதான் என்ன? மரணத்தின் மர்மம் என்ன என்பதுதான். நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய இரண்டாவது விஷயம் உபநிடதங்களின் யாரையும் சார்ந்திருக்காத அற்புதத்தன்மை. அங்கே எவ்வளவோ பெயர்கள் காணப்படுகின்றன. கூறுவோர் பலர் உள்ளனர். எத்தனையோ ஆச்சாரியர்கள் இருக்கின்றனர். எனினும் அவர்களுள் ஒருவர் கூட உபநிடதங்களுக்கு பிரமாணமாக விளங்கவில்லை. யாருடைய வாழ்வையாவது அடிப்படையாக கொண்ட ஒரு வரி கூட அதில் இல்லை. இவர்கள் அனைவரும் பின்னணியில் இயங்கும் நிழல் படங்கள், அவ்வளவுதான். அவர்கள் உணரப்படுவதில்லை, காணப்படுவதில்லை, அறியப்படுவதும் இல்லை. அந்த அழகிய, அற்புதமான, உன்னதமான, முற்றிலும் சார்பற்று விளங்குகின்ற உபநிடத பாடங்களே உபநிடதங்களின் உண்மையான சக்தியாக திகழ்கிறது. யாக்ஞவல்க்கியர்கள் 20 பேர் வந்தால் என்ன, வாழ்ந்தால் என்ன, இறந்தால் என்ன? உபநிடதங்கள் அங்கேயே இருக்கின்றன. அதே வேளையில் அவை எந்த தனி மனிதனுக்கும் எதிரானவையும் அல்ல. உலகில் இதுவரை தோன்றியுள்ளவர்கள், இனி தோன்ற இருப்பவர்கள் அனைவரையும் அனைத்து செல்லத்தக்க விரிவு படைத்தவை உபநிடதங்கள். மனிதர்களையோ அவதார புருஷர்களையோ ரிஷிகளையோ வழிபடுவதை அவை எதிர்க்கவில்லை, மாறாக ஆதரிக்கின்றன. அதே வேளையில் எதையும் சிறிது கூட சாராமல் இருக்கின்றன. உபநிடதங்கள் போதிக்கின்ற கடவுள் எதையும் சாராதவர். அவையும் அதுபோல் எதையும் சாராமல் இருப்பது அற்புதமான விஷயம். எந்த நவீன விஞ்ஞானியும் எவ்வாறு எதிலும் சாராத ஒன்றை விரும்புகிறானோ அவ்வாறே இந்த உபநிடத கருத்துக்கள் ரிஷிகளுக்கும் சிந்தனையாளர்களுக்கும் தத்துவ ஞானிகளுக்கும் ஏற்றவையாக விளங்குகின்றன. இவையே நமது சாஸ்திரங்கள். கிறிஸ்தவர்களுக்கு பைபிள், முகமதியர்களுக்கு குரான், பௌத்தர்களுக்கு திரிபிடகம், பார்சிகளுக்கு ஜெண்ட் அவஸ்தா போல் நமக்கு உபநிடதங்கள் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். இவைதாம் நமது சாஸ்திரங்கள், வேறு எவையும் அல்ல.
புராணங்களும் தந்திரங்களும் பிறவும் வியாசசூத்திரங்களும் கூட இரண்டாவதோ மூன்றாவதோ நிலையில் உள்ள பிரமாணங்கள். தலையாயவை வேதங்கள் மட்டுமே. மனு தர்மமும் புராணங்களும் பிற சாஸ்திரங்களும் எல்லாமே உபநிடதங்களை அனுசரித்து போகும் வரையில்தான் ஏற்கத்தக்கவை. உபநிடதங்களிலிருந்து மாறுபடும்போது இரக்கமின்றி அவற்றை ஒதுக்கிவிட வேண்டும். இது எப்போதும் நம் நினைவில் இருக்க வேண்டும். ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்தியாவில் தற்போது இதை நாம் மறந்துவிட்டோம். உபநிடத கருத்துக்களை விட வட்டார வழக்கங்களே ஏதோ உண்மை அதிகாரம் பெற்றவை போல் விளங்குகின்றன. வங்காளத்தின் ஒதுக்குப்புறத்தில் உள்ள ஏதோ ஒரு குக்கிராமத்தில் நிலவுகின்ற ஒரு அற்ப கருத்து வேதங்களைப் போல் சில வேளைகளில் அவற்றிற்கும் மேலான பிரமாணமாக கொள்ளப்படுகிறது. வைதிகம் என்ற ஒரு சொல் இருக்கிறதே, அதற்குத்தான் எத்தனை செல்வாக்கு. கர்மகாண்டத்தின் ஒவ்வொரு பகுதியையும் பின்பற்றுவதுதான் ஒரு கிராமவாசிக்கு வைதிகத்தின் உச்சநிலை. யாராவது ஒருவன் அதனை பின்பற்றாது இருக்கட்டும், அடே போய்விடு, நீ இந்துவே அல்ல என்று அவனிடம் கூறிவிடுவார்கள். துரதிருஷ்டவசமாக எனது தாய் பூமியிலும் அப்படித்தான். ஏதாவது ஒரு தந்திர சாஸ்திரத்தை பின்பற்றுபவர்கள் அதை காட்டி இதன்படி நடக்க வேண்டும் என்பார்கள். அதை மீறி நடப்பவன் வைதிகன் அல்ல என்பது அவர்களின் கருத்து. உபநிடதங்களே நமக்கு முதன்மையான ஆதாரம் என்பதை நினைவில் கொள்வது நல்லது. கிரகிய சூத்திரங்களும் ஸ்ரௌத சூத்திரங்களும் கூட வேதங்களுக்கு அடுத்தபடியில் உள்ள பிரமாணங்களே. வேதங்கள் நமது முன்னோர்களாகிய ரிஷிகளின் வார்த்தைகள். நீங்கள் இந்துவாக இருக்க விரும்பினால் அவற்றை நம்பியே ஆக வேண்டும். நீங்கள் இறைவனை பற்றிய எந்த விசித்திர கொள்கையை வேண்டுமானாலும் நம்புபவர்களாக இருக்கலாம், ஆனால் வேதங்களை ஒப்புக்கொள்ளாவிட்டால் நீங்கள் நாத்திகர்களே. கிறிஸ்தவ மற்றும் பௌத்த நூல்களுக்கும் நமது சாஸ்திரங்களுக்கும் உள்ள வேற்றுமை இதுவே. அவர்களது நூல்கள் வெறும் புராணங்கள், சாஸ்திரங்கள் அல்ல. ஏனெனில் அவை பிரளயத்தை பற்றியும் அரசர்களின் பரம்பரை பற்றியும் அரச குடும்பங்களை பற்றியும் மாமனிதர்களின் வரலாறுகளையுமே குறித்து வைத்துள்ளன. ஆனால் இது புராணங்களின் வேலையாயிற்றே. போகட்டும், வேதங்களுக்கு ஒத்துப்போகின்ற வரையில் அவை நல்லவை. பைபிளும் சரி, மற்ற நாட்டு சாஸ்திரங்களும் சரி, வேதங்களுக்கு ஒத்துப்போகின்ற வரையில் அவை மிக சரியானவை. ஆனால் மாறுபடும் போது அவற்றை ஏற்கக்கூடாது. குரானை பொறுத்தவரையிலும் அப்படியே. இவற்றில் நல்லொழுக்க கோட்பாடுகள் பல உள்ளன. வேதங்களுக்கு முரண்படாத வரையில் இவற்றை புராணங்களுக்கு ஒப்பான பிரமாணமாக கொள்ளலாம், அதற்கு மேல் அல்ல. வேதங்கள் ஒருபோதும் எழுதப்பட்டவை அல்ல, ஒருபோதும் தோன்றியவை அல்ல. இதுதான் விஷயம். தங்கள் மத நூல்களில் சரித்திர காலத்திற்கு உட்பட்ட மனிதர் ஒருவர் இருக்கிறார், எனவே அவை உண்மையானவை என்று கிறிஸ்தவ பாதிரி ஒருவர் என்னிடம் கூறினார். அவரிடம் நான், எங்கள் மத நூல்கள் சரித்திர வரையறை அற்றவை, அதனால்தான் உண்மையானவை. உங்களுடையவை சரித்திர வரையறைக்கு உட்பட்டவை, எனவே நிச்சயமாக அவை இன்றோ நேற்றோ ஒரு மனிதனால் ஆக்கப்பெற்றவை. உங்கள் சாஸ்திரங்கள் மனிதர்களால் உருவாக்கப்பட்டவை, எங்களுடையவை அத்தகையவை அல்ல. சரித்திர வரையறைக்கு உட்படாமல் இருப்பதுதான் எங்கள் நூல்களின் வலிமை என்று கூறினேன். மற்ற மத நூல்களுடன் ஒப்பிடும்போது நமது வேதங்களின் பெருமை இதுவே. இப்போது உபநிடதங்கள் போதிப்பது என்ன என்பதை பார்ப்போம். பல்வேறு பகுதிகள் உள்ளன. சில முற்றிலும் துவைத கருத்துக்கள், சில அத்வைத கருத்துக்கள். ஆனால் இந்தியாவின் எல்லா நெறியினருமே ஏற்றுக்கொள்கின்ற சில கோட்பாடுகளும் உள்ளன. முதலாவதாக வருவது சம்சார கோட்பாடு, அதாவது மறுபிறவி. இரண்டாவதாக மன இயலை பொறுத்தவரை எல்லோரும் ஒத்த கருத்து உடையவர்களாக இருக்கிறார்கள். முதலில் தூல உலகம், அதன் பின்னால் சூட்சிம உடல் எனப்படும் மனம், அதற்கும் அப்பால் உள்ளது ஜீவன். இதுவே இந்தியா மற்றும் மேலை நாட்டு மன இயல்களுக்கு இடையே உள்ள பெரும் வேற்றுமை. மனமே ஜீவன் என்றுதான் மேலை நாட்டு மன இயல் வல்லுநர்கள் கூறுகிறார்கள். ஆனால் இங்கே அவ்வாறு அல்ல. மனம் என்பது அந்த கரணம். ஜீவனின் கையில் இது ஒரு கருவி மட்டுமே. இதன் மூலமே ஜீவன் உடலிலும் புற உலகிலும் இயங்குகிறது. இதை இங்குள்ள நெறியினர் அனைவரும் ஏற்றுக்கொள்கின்றனர்.
ஆன்மா ஜீவான்மா என்று பல்வேறு பிரிவினரால் பலவிதமாக அழைக்கப்படும் ஜீவன் என்றும் உள்ளது. முதலும் முடிவும் அற்றது. பரிபூரண விடுதலை கிடைக்கும் வரை பிறவிகள் தோறும் வந்து போய் கொண்டிருக்கிறது. இதையும் எல்லோரும் ஏற்கின்றனர். மிக முக்கியமான அடிப்படை கருத்தையும் அனைவரும் ஏற்றுக்கொள்கின்றனர். இதுவே இந்திய மனத்தையும் மேலை நாட்டு மனத்தையும் மிக தெளிவாக மிக விளக்கமாக தனித்தன்மையுடன் வேறுபடுத்தி காட்டுகிறது. ஆன்மாவிலேயே அனைத்தும் இருக்கிறது என்னும் கோட்பாடே அது. புறத்திலிருந்து எதுவும் ஆன்மாவை தூண்ட தேவையில்லை. உண்மையே சொல்வதானால் தூண்டும் சக்தி எல்லாமே ஆன்மாவின் உள்ளிருந்துதான் வெளிப்படுகிறது. ஆற்றல்கள் அனைத்தும் தூய்மை அனைத்தும் பெருமைகள் அனைத்தும் ஆன்மாவிலேயே உள்ளன. உண்மையில் அனிமா லஹிமா முதலான சித்திகள் அடையப்பட வேண்டியவை அல்ல. அவை அனைத்தும் ஏற்கனவே ஆன்மாவில் உள்ளன என்கிறான் யோகி. நாம் செய்ய வேண்டுவதெல்லாம் அவற்றை வெளிப்படுத்துவதே. யோகியின் அஷ்டமா சித்திகள் காலடியில் நெளியும் புழுவில் கூட உள்ளன என்கிறார் பதஞ்சலி. வேற்றுமையை உண்டாக்குவதே உடல். ஏற்ற உடலை பெற்றதும் இந்த ஆற்றல்கள் வெளிப்படுகின்றன. ஆனால் ஆற்றல்கள் ஏற்கனவே அதில் உள்ளன. நிமித்த பிரயோஜகம் பிரகிருத்தினாம் வரணபேதஸ்து ததக க்ஷேத்ரிகவத். நல்ல செயல்களோ தீய செயல்களோ இயற்கையின் மாறுதல்களுக்கான நேரடி காரணங்கள் அல்ல. ஆனால் அந்த செயல்கள் இயற்கையின் பரிணாமங்களுக்கு மாறுதல்களுக்கு தடையாக உள்ளவற்றை நீக்குகின்றன. அவ்வளவே. நீரின் பாதையில் உள்ள தடைகளை மட்டுமே உழவன் நீக்குகிறான். நீர் தன் இயல்பின்படி தானாகவே பாய்கிறது. அதுபோல் எங்கோ இருக்கின்ற ஏரி நீரை கொண்டு வந்து வயல்களுக்கு உழவன் பாய்ச்சுவது போல பிரபல உதாரணத்தை இங்கே தருகிறார் பதஞ்சலி. ஏரியில் நீர் நிறைந்துள்ளது. கண நேரத்தில் அது வயலில் பாய்ந்துவிடும். ஏரிக்கும் வயலுக்கும் இடையில் இருப்பது ஒரு மண்கரை மட்டுமே. அந்த கரை உடைந்தால் போதும், தண்ணீர் தன் சொந்த ஆற்றலாலும் வேகத்தின் காரணமாகவும் பொங்கி ஓடி வரும். இவ்வாறு ஆற்றலும் தூய்மையும் நிறைநிலையும் ஆன்மாவில் ஏற்கனவே உள்ளன. ஆனால் தடுத்து நிற்பது அதை மூடியுள்ள ஆவரணமே, திரையே. திரையை நீக்கிவிட்டால் ஆன்மா தன் சொந்த தூய்மையை அடைகிறது. அதன் ஆற்றல்கள் வெளிப்படுகின்றன. இதுவே கீழே மற்றும் மேலை நாட்டு சிந்தனைகளுக்கு இடையே உள்ள பெரிய வேறுபாடு. இதனை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். நாம் எல்லோரும் பிறவியிலேயே பாவிகள் என்றெல்லாம் கேலிக்கூத்தான கருத்துக்களை சிலர் பரப்புவதை நீங்கள் காண்கிறீர்கள். இத்தகைய கோட்பாடுகளில் நம்பிக்கை வைக்காததால் நாம் கொடியவர்களாக பிறந்து விட்டோமா? இயல்பாகவே நாம் கொடியவர்களானால் நாம் ஒருபோதும் நல்லவர்களாகவும் முடியாது என்பதை அவர்கள் சற்றும் எண்ணி பார்க்க மாட்டேன் என்கிறார்கள். ஏனெனில் இயல்பு எவ்வாறு மாற முடியும்? மாறுமானால் அது தனக்குத்தானே முரண்பாடுடைய ஒன்றாகிவிடும். அது இயல்பாகாது. இதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இந்தியாவில் உள்ள துவைதிகளும் அத்வைதிகளும் மற்ற எல்லோருமே இதில் ஒத்த கருத்து உடையவர்களாக இருக்கிறார்கள். அடுத்தபடியாக இந்தியாவில் உள்ள எல்லா பிரிவினரும் நம்புகின்ற ஒரு கருத்து கடவுள். கடவுளை பற்றிய அவர்களது கருத்துக்கள் வெவ்வேறுதான். சகுண கடவுளை மட்டுமே நம்புகிறான் துவைதி. சகுணம் என்ற சொல்லை இன்னும் சிறிது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். சகுண கடவுள் என்றால் அவருக்கு ஓர் உடல் உண்டு, எங்கோ ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்து அவர் இந்த உலகை ஆள்கிறார் என்பது பொருள் அல்ல. சில குணங்களுடன் கூடியவர் அவர் என்பதே அதன் பொருள். சகுண கடவுளை பற்றிய பல்வேறு விளக்கங்கள் உள்ளன. அவர் இந்த பிரபஞ்சத்தை ஆள்பவர், இதனை படைத்து காத்து அழிப்பவர் என்பதை எல்லா பிரிவினரும் நம்புகின்றனர். அத்வைதிகள் இன்னும் ஒருபடி மேலே சென்று சகுண கடவுளின் சற்று உயர்ந்த நிலையான சகுண நிர்குணம் என்ற நிலையில் நம்பிக்கை கொள்கிறார்கள். குணங்கள் எதுவுமற்ற ஒன்றை எந்த அடைமொழியாலும் விவரிக்க முடியாது. அத்வைதிகளும் அவருக்கு சச்சித் ஆனந்தம், அதாவது உண்மை அறிவு இன்பம் என்ற மூன்று குணங்களைத் தவிர வேறு எதையும் கொடுக்கவில்லை. சங்கரர் செய்தது இதுவே. ஆனால் இன்னும் சிறிது ஊடுருவி முன்னே செல்வதை உபநிடதங்களிலேயே நீங்கள் காண முடியும். நேத்தி நேத்தி இதுவல்ல இதுவல்ல என்பதை தவிர
அதை பற்றி எதுவும் சொல்ல முடியாது என்று அவை கூறுகின்றன. இந்தியாவின் பல்வேறு பிரிவினரும் இதனை ஏற்றுக்கொள்கின்றனர். துவைதிகளை எடுத்துக்கொள்வோம். இந்தியாவின் துவைத நெறிகளுக்கு ஒரு சிறந்த நவீன பிரதிநிதியாக மாபெரும் துவைதியான இராமானுஜரை நான் எடுத்துக்கொள்கிறேன். இந்தியாவின் பிற பகுதிகளில் தோன்றிய மாபெரும் ஆச்சாரியர்களை பற்றி வங்க மக்கள் மிக சிறிதே அறிந்திருப்பது வருத்தத்திற்கு உரியது. முகமதியர் காலத்தில் சைத்தன்யர் ஒருவரை தவிர மற்ற மகத்தான ஆச்சாரியர்கள் அனைவரும் தென்னிந்தியாவில்தான் தோன்றியுள்ளனர். தற்போது தென்னிந்தியாவின் அறிவுதான் இந்தியாவை உண்மையில் ஆள்கிறது. ஏனெனில் சைத்தன்யர் கூட தென்னாட்டு நரிகளுள் ஒன்றான மாத்துவ நரியை சேர்ந்தவரே. இராமானுஜரின் கருத்துப்படி கடவுள், ஆன்மா, இயற்கை இந்த மூன்றுமே என்றும் உள்ளவை. ஆன்மாக்கள் என்றும் இருப்பவை, என்றென்றும் தனித்தே இருப்பவை, எப்போதும் தங்கள் தனித்தன்மையுடன் விளங்குபவை. உங்கள் ஆன்மாவும் எனது ஆன்மாவும் என்றென்றும் வேறானது என்கிறார் இராமானுஜர். இயற்கையும் இத்தகையதே. ஆன்மாவும் கடவுளும் இருப்பது எவ்வாறு உண்மையோ அவ்வாறே இயற்கையின் இருப்பும் உண்மையே. அதுவும் என்றென்றைக்கும் இருக்கும். இராமானுஜரின் கருத்துப்படி இறைவன் இவற்றில் ஊடுருவி உள்ளார். ஆன்மாவின் சாரமாக இருக்கிறார். அவர் அந்தர்யாமி. இந்த பொருளில் கடவுளை ஆன்மாவுடன் ஒன்றுபட்டவராகவும் ஆன்மாவின் சாரமாகவும் இராமானுஜர் சில வேளைகளில் கருதுகிறார். பிரளய காலத்தில் இயற்கை முழுவதுமே சங்குஜ நிலைக்கு உள்ளாகிறது, அதாவது சுருங்குகிறது. அப்போது இந்த ஆன்மாக்களும் சுருங்கி நுண்மையாகின்றன. அதே நிலையில் சில காலம் இருக்கின்றன. அடுத்த யுக ஆரம்பத்தில் மீண்டும் வெளிப்பட்டு முன்வினைகளுக்கு ஏற்ப பயன்களை அனுபவிக்கின்றன. ஆன்மாவின் இயல்பான தூய்மையையும் நிறைநிலையையும் சுருங்க செய்கின்ற செயல் ஒவ்வொன்றும் தீய செயல். அதை வெளிப்பட செய்து விரிவடைய செய்கின்ற செயல் ஒவ்வொன்றும் நற்செயல் என்கிறார் இராமானுஜர். ஆன்மாவை விகாச நிலைக்கு கொண்டு வருகின்ற எல்லாமே நல்லது. அதை சங்குஜ நிலைக்கு கொண்டு வருகின்ற அனைத்துமே தீயது. இவ்வாறு ஆன்மா தன் செயல்களின் மூலம் சுருங்கியும் விரிந்தும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இறுதியில் ஆண்டவனின் அருளால் முக்தி பெறுகிறது. தூயதான இந்த அருளை வேண்டி நிற்கின்ற எல்லா ஆன்மாக்கள் மீதும் இந்த அருள் பொழிகிறது என்கிறார் இராமானுஜர். சிறப்பான சுலோகம் ஒன்று வேதங்களில் உள்ளது. ஆகார சுத்தவ் சத்வ சுத்தி, சத்வ சுத்தவ் துருவா ஸ்மிருதிகி. உணவு தூய்மையாக இருக்குமானால் சத்வம் தூய்மையாகிறது. சத்வம் தூய்மையானால் நினைவு, பரம்பொருள் நினைவு அல்லது அத்வைதிகளின் கூற்றுப்படி நமது சொந்த நிறைநிலையின் நினைவு மேலும் உண்மையாகிறது, உறுதியாகிறது, நிறைவு எய்துகிறது. இங்கேதான் பெரிய பிரச்சனை எழுகிறது. முதலில் சத்துவம் என்பது என்ன? சாங்கிய தத்துவத்தின்படி நமது உடல் மூவகை பொருட்களால் ஆனது. அவை சத்துவம், ராஜசம், தாமசம். இதை எல்லா பிரிவினரும் ஏற்றுக்கொள்கின்றனர். இந்த மூன்றும் குணங்கள் என்னும் கருத்தே பொதுவாக நிலவி வருகிறது. அது சரியல்ல. இந்த மூன்றும் குணங்களே அல்ல, அவை மூன்று விதமான பொருட்கள். எந்த பொருட்களால் பிரபஞ்சம் ஆக்கப்பட்டுள்ளதோ அந்த மூலப்பொருட்கள். எனவே ஆகார சுத்தியால், அதாவது உணவு தூய்மையானால் இந்த சத்துவ பொருள் தூய்மையாகிறது. இந்த சத்துவத்தை பெறுவதே வேதாந்தம் வலியுறுத்துகின்ற ஒன்று. நான் ஏற்கனவே கூறியது போல் ஆன்மா ஏற்கனவே தூய்மையானது, பூரணமானது. வேதாந்தம் கூறுவது போல் இராஜச தாமச துகள்கள் அதை மூடியுள்ளன. சத்துவ துகள்கள் மிகவும் ஒளிர்பவை. கண்ணாடி வழியாக ஒளி எளிதாக ஊடுருவது போல் இந்த சத்துவ துகள்கள் வழியாக ஆன்ம பிரகாசம் சுலபமாக ஊடுருவி செல்கின்றன. அந்த நிலையில் இராஜச தாமச துகள்கள் விலகி சத்துவ துகள்கள் எஞ்சியிருக்குமானால் ஆன்மாவின் சக்தியும் தூய்மையும் வெளிப்படும். ஆன்மா நன்றாக துலங்கி நிற்கும். எனவே இந்த சத்துவத்தை பெறுதல் அவசியம். ஆகாரம் தூய்மையாக இருக்குமானால் என்ற சுலோகத்தில் வருகிறது. ஆகாரம் என்ற சொல்லுக்கு உணவு என்று பொருள் கூறுகிறார் இராமானுஜர். இதனை தமது தத்துவத்தின் முக்கியமான திருப்பு முனைகளுள் ஒன்றாக்கியும் விட்டார் அவர். அது மட்டுமல்ல, அதன் தாக்கம் இந்தியா முழுவதிலும் எல்லா பிரிவுகளிலும் உள்ளது.
எனவே இதை நாம் நன்கு புரிந்து கொள்வது இன்றியமையாதது. உணவில் தூய்மை நம் வாழ்வில் தலையாய ஒன்று என்பது இராமானுஜர் கருத்து. உணவை தூய்மை இழக்க செய்பவை எவை? மூவகை தோஷங்கள் என்கிறார் இராமானுஜர். ஜாதி தோஷம், ஆசிரய தோஷம், நிமித்த தோஷம். உணவு எந்த பிரிவை சேர்ந்ததோ அந்த பிரிவுக்கு இயல்பாகவே உள்ளது ஜாதி தோஷம். உதாரணமாக வெங்காயம், பூண்டு முதலியவற்றின் வாசனை இருக்கிறதே, அதுபோல். அடுத்தது ஆசிரய தோஷம், அதாவது உணவு யாரிடமிருந்து பெறப்படுகிறதோ அவரது தோஷம். தீயவர்களிடமிருந்து பெறும் உணவு உங்கள் தூய்மையை கெடுக்கும். பெரிய மகான்கள் பலர் இந்த விஷயத்தில் மிகவும் கவனமாக, மிகவும் கண்டிப்பாக இருப்பதை நானே பார்த்திருக்கிறேன். ஆனால் ஒன்று, உணவை கொண்டு வந்தவர் எத்தகையவர், அதனை தொட்டவர் எத்தகையவர் என்பதை அறிவதற்கான ஆற்றல் அவர்களிடம் இருந்தது. இதனை ஒரு முறை அல்ல, 100 முறை என் வாழ்வில் நான் பார்த்திருக்கிறேன். அடுத்தது நிமித்த தோஷம். அசுத்தமான பொருட்களோ அத்தகைய ஆதிக்கமோ உணவில் சேர்வதால் வரும் தோஷம். இதனை சற்று விரிவாக பார்ப்போம். தூசியோ அழுக்கோ முடியோ விழுந்தாலும் பொருட்படுத்தாமல் அந்த உணவை உண்பது இந்தியாவில் சர்வசாதாரணமான ஒன்று. இந்த 3 தோஷங்களிலிருந்தும் விலக்கப்பட்ட உணவை உட்கொண்டு விட்டால் சத்துவ சுத்தி உண்டாகிறது, சத்துவம் தூய்மையாகிறது. இப்படி மட்டும் இருந்தால் மதம் எவ்வளவு எளிதான ஒன்றாக தெரிகிறது. தூய உணவை உட்கொண்டால் மட்டும் போதுமென்றால் ஒவ்வொருவரும் ஆன்மீகவாதிகளாகி விடலாமே. இந்த தோஷங்களிலிருந்து தங்களை காத்துக்கொள்ள இயலாத அளவுக்கு பலவீனமான, அதற்கு தகுதியில்லாத ஒருவர் இந்த உலகில் இருப்பார் என்று நான் நினைக்கவில்லை. இந்த நிலையில் வருகிறார் சங்கரர். மனத்தில் சேர்ந்துள்ள எண்ணமே ஆகாரம் என்கிறார் அவர். எண்ணம் தூய்மை பெறும்போது சத்துவமும் தூய்மை பெறுகிறது, அதற்கு முன்பு தூய்மை ஆவதில்லை. நீங்கள் எது வேண்டுமானாலும் உண்ணலாம். உணவு ஒன்றே சத்துவத்தை தூய்மையாக்குமானால் ஒரு குரங்கிற்கு அதன் ஆயுள் முழுவதும் பாலும் சோறும் கொடுங்கள், அது யோகியாகி விடுமா? அப்படியானால் பசுவும் மானும் பெரிய யோகிகளாக வேண்டுமே. பல முறை நீராடுவதால் சொர்க்கம் கிடைக்குமானால் மீன்கள் அல்லவா முதலில் சொர்க்கம் செல்ல வேண்டும். காய்கறிகளை உண்பதால் ஒருவன் சொர்க்கம் செல்ல முடியுமானால் பசுவும் மானும் அல்லவா முதலில் அங்கே சென்றிருக்க வேண்டும் என்றல்லவா சொல்லப்பட்டுள்ளது. இதற்கு தீர்வுதான் என்ன? ஆகாரம் என்பதற்கான விளக்கங்களும் தேவை. சங்கரரின் விளக்கமே அடிப்படை. அதே வேளையில் தூய உணவு தூய எண்ணங்களுக்கு உதவுகிறது என்பதிலும் சிறிதும் சந்தேகமில்லை. இந்த இரண்டிற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு, இரண்டும் தேவை. ஆனால் நவீன இந்தியாவில் வாழ்கின்ற நாம் சங்கரரின் உபதேசத்தை மறந்து உணவு தூய்மை ஒன்றையே பிடித்து கொண்டதுதான் தவறு. அதனால்தான் நமது மதம் சமையல் அறைக்குள் புகுந்து கொண்டது என்று சொல்லும்போது சிலருக்கு பொறி கலங்கி விடுகிறது. நீங்கள் மட்டும் என்னுடன் சென்னையில் இருந்திருந்தால் நான் சொல்வதில் உள்ள உண்மையை உணர்ந்திருப்பீர்கள். இந்த விஷயத்தில் வங்காளிகள் பரவாயில்லை. உணவை யாராவது பார்த்துவிட்டால் கூட சென்னை வாசிகள் அதை தூர எறிந்து விடுகிறார்கள். இவ்வளவு இருந்தும் அவர்கள் பெரிதாக முன்னேறியதாகவும் தெரியவில்லை. இத்தகைய உணவை அல்லது அத்தகைய உணவை உண்பதால் மட்டுமோ இந்த மனிதன் அல்லது அந்த மனிதனின் பார்வையிலிருந்து அதை மறைத்து விடுவதாலோ ஒருவர் நிறை நிலை எய்துவிட முடியுமானால் அவர்கள் அனைவரும் நிறை மனிதர்களாக இருக்க வேண்டுமே. ஆனால் அப்படி ஒன்றும் இல்லை. ஒரு முழுமை, ஒரு நிறைவு வேண்டுமானால் இந்த இரண்டும் சேர வேண்டும், இரண்டும் இணைய வேண்டும். ஆனால் குதிரைக்கு முன்னே வண்டியை பூட்டுவது கூடாது. இந்த உணவு அந்த உணவு என்றெல்லாமும் வர்ணாசிரமம் பற்றியும் இங்கு எங்கும் கூக்குரல் கேட்கிறது. இதில் பெரும் கூச்சலிடுபவர்கள் வங்காளிகளே. ஆமாம், உங்கள் ஒவ்வொருவரையும் கேட்கிறேன். வர்ணாசிரமம் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? 4 ஜாதிகள் இன்று எங்கே உள்ளன? பதில் சொல்லுங்கள். 4 ஜாதிகளை நான் காணவில்லையே. நமது வங்க பழமொழி உள்ளதே, தலையே இல்லை தலைவலி உள்ளது என்று. அத்தகைய வர்ணாசிரமத்தை இங்கு உருவாக்குவதா உங்கள் விருப்பம்? இங்கு 4 ஜாதிகளே இல்லை. பிராமணர்களையும் சூத்திரர்களையும் மட்டுமே நான் காண்கிறேன். சத்திரியர்களும் வைசியர்களும் இருந்தால் அவர்கள் எங்கே? ஒவ்வொரு இந்துவும் செய்ய வேண்டிய முறைப்படி
பூணூல் அணிந்து வேதங்களை படிக்குமாறு அவர்களுக்கு நீங்கள் பிராமணர்கள் ஏன் கட்டளையிடக்கூடாது? வைசியர்களும் சத்திரியர்களும் இல்லாமல் பிராமணர்களும் சூத்திரர்களும் வசிக்கிறார்கள் என்றால் சாஸ்திரங்கள் என்ன சொல்கின்றன தெரியுமா? சூத்திரர்கள் மட்டுமே வாழும் நாட்டில் பிராமணர்கள் வசிக்கவே கூடாதா? எனவே மூட்டை முடிச்சுக்களுடன் வெளியேறுங்கள். கடந்த 1000 ஆண்டுகளாக மிலேச்சர்களின் அரசில் வாழ்ந்து அவர்களின் உணவை உட்கொள்ளும் உங்களை போன்றவர்களை பற்றி சாஸ்திரங்கள் என்ன சொல்கின்றன தெரியுமா? அதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய பிராயச்சித்தம் என்ன தெரியுமா? உங்களை நீங்களே எரித்து கொள்வதே பிராயச்சித்தம். ஆச்சாரியர்கள் என்று கூறிக்கொண்டு வேடதாரிகளாக நடக்க விரும்புகிறீர்களா? உங்கள் சாஸ்திரங்களில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குமானால் முதலில் தீக்குளித்து உயிர் விடுங்கள். அலெக்சாண்டருடன் சென்ற பிராமணன் ஒருவன் தான் மிலேச்ச உணவு உட்கொண்டதாக கருதி தீயில் விழுந்து உயிர் விட்டானே, அந்த மாதிரி செய்யுங்கள். அதுபோல் செய்யுங்கள். இந்த நாடே உங்கள் காலடியில் கிடக்கும். உங்கள் சாஸ்திரங்களில் உங்களுக்கே நம்பிக்கை இல்லை, ஆனால் பிறர் அதை நம்ப வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். வங்க பிராமணர்களே, இந்த காலத்தில் உங்களால் அதை செய்ய முடியாது என்று நீங்கள் நினைத்தால் உங்கள் இயலாமையை ஒப்புக்கொள்ளுங்கள். அதேபோல் பிறரது இயலாமையையும் மன்னியுங்கள். பிற ஜாதியினரை தூக்கி விடுங்கள். கை கொடுத்து உதவுங்கள். வேதம் பயில செய்யுங்கள். உலகத்தில் இருக்கும் பிற ஆரியர் போல ஆக செய்யுங்கள். நீங்களும் அதுபோன்ற ஆரியர் ஆகுங்கள். உங்கள் நாட்டை பாழாக்கி கொண்டிருக்கும் பாமாச்சார சேற்றை விட்டொழியுங்கள். இந்தியாவின் பிற பகுதிகளை நீங்கள் பார்க்கவில்லை. நமது சமுதாயத்தில் இந்த பாமாச்சாரம் ஊடுருவியிருப்பதை பார்க்கும்போது என்னதான் பண்பாடு என்றெல்லாம் பெருமையடித்து கொண்டாலும் இது எனக்கு ஒரு நரகமாகவே படுகிறது. இந்த வாமாச்சார பிரிவினர் தேனடை போல் நமது வங்க சமூகத்தை மொய்த்து கொண்டிருக்கிறார்கள். பகலில் ஆச்சாரம் பற்றி தீவிரமாக உபதேசிக்கின்ற இவர்கள் இரவில் குலைநடுங்கத்தக்க துன்மார்க்க செயல்களில் அல்லவா ஈடுபடுகிறார்கள்? இவர்களின் செயல்களுக்கு பயங்கரமான ஏதோ நூல்களின் ஆதரவு வேறு. இவற்றையெல்லாம் செய்யுமாறு அந்த நூல்களில் கட்டளையிடப்பட்டு இருக்கிறதா? உங்களுள் வங்கத்தை சேர்ந்தவர்களுக்கு இது தெரியும். வாமாச்சார தாந்திரிகர்களே வங்கத்தின் சாஸ்திரங்கள். வண்டி கணக்கில் அவை அச்சிடப்படுகின்றன. வேதங்களை கற்பிப்பதற்கு பதிலாக உங்கள் குழந்தைகளின் உள்ளத்தில் நீங்கள் அந்த நஞ்சையே ஓட்டுகிறீர்கள். கல்கத்தா நகரத்து தந்தையரே, பயங்கரமான இந்த வாமாச்சார தந்திரங்களையெல்லாம் மொழிபெயர்த்து உங்கள் பிள்ளைகளிடம் கொடுத்து அதன் மூலம் அவர்களின் மனம் கெட்டு குட்டிச்சுவராகி இதுவே இந்து சாஸ்திரங்கள் என்ற கருத்தில் அவர்கள் வளருமாறு செய்வது உங்களுக்கு வெட்கக்கேடாக இல்லையா? நீங்கள் உண்மையிலேயே அவமானப்படுவீர்களானால் அவற்றையெல்லாம் உங்கள் குழந்தைகளிடமிருந்து அகற்றிவிடுங்கள். உண்மையான சாஸ்திரங்களான வேதங்கள், கீதை, உபநிடதங்கள் முதலியவற்றை அவர்கள் படிக்கட்டும். ஜீவான்மாக்கள் என்றுமே தனித்து நிற்பவை. இறைவன் தாம் வெறும் நிமித்த காரணமாக மட்டும் இருந்து ஏற்கனவே இருக்கும் பொருளை கொண்டு உலகை படைக்கிறார் என்பது இந்தியாவில் உள்ள துவைத பிரிவினரின் கருத்து. ஆனால் அத்வைதிகளின் கருத்தோ பிரபஞ்சத்தின் நிமித்த காரணமும் உபாதான காரணமும் அவரே என்பதாகும். இறைவன் உலகை படைக்கிறார் என்பதுடன் தம்மிடமிருந்தே படைக்கிறார், இது அத்வைதிகளின் நிலை. இறைவன் தம்மிடமிருந்தே பிரபஞ்சத்தை தோற்றுவிக்கிறார், அதே வேளையில் அவர் அதிலிருந்து என்றென்றைக்குமாக பிரிந்தே நிற்கிறார். எல்லாமே எப்போதும் இறைவனுக்கு அடங்கியவை என்று கூறுகின்ற பக்குவமுறாத சில துவைத பிரிவினரும் இருக்கிறார்கள். இனி இறைவன் பிரபஞ்சத்தை தன்னிடமிருந்தே பரிணமிக்க செய்தார். ஆன்மாக்கள் நீண்ட காலத்திற்கு பின் தலைகள் நீங்க பெற்று எல்லையற்ற ஒன்றாகி நிர்வாண நிலையை அடைகின்றன என்று கருதுகின்ற பிரிவினரும் உள்ளனர். ஆனால் இந்த பிரிவுகள் மறைந்துவிட்டன. இன்றைய இந்தியாவில் நீங்கள் காண்கின்ற அத்வைதிகள் சங்கரரை பின்பற்றுகிறார்கள். சங்கரரின் கருத்துப்படி இறைவன் நிமித்த காரணமாகவும் உபாதான காரணமாகவும் ஆவது மாயையின் காரணமாகவே தவிர உண்மையில் அல்ல. இறைவன் இந்த பிரபஞ்சமாகவில்லை. பிரபஞ்சம் என்ற ஒன்றே இல்லை. இறைவன் இருக்கிறார். அத்வைத வேதாந்தத்தில் அறிந்து கொள்ள வேண்டிய மிக உயர்ந்த கருத்துக்களுள் ஒன்று இந்த மாயை என்பது.
நமது தத்துவங்களுள் மிகவும் கடினமான இந்த கருத்தை விளக்குவதற்கு போதிய நேரம் இல்லாததற்கு வருந்துகிறேன். உங்களுள் மேலை நாட்டு தத்துவத்தை படித்தவர்கள் இதற்கு மிகவும் ஒத்த கருத்துக்கள் சிலவற்றை காண்டின் எழுத்துக்களில் காணலாம். ஆனால் ஓர் எச்சரிக்கை, காண்ட் பற்றி பேராசிரியர் மேக்ஸ்முல்லர் எழுதியுள்ளதில் பெரிய தவறு ஒன்று உள்ளது. காலமும் இடமும் நிமித்தமும் மாயையே என்ற கருத்தை முதலில் கண்டவர் சங்கரரே. இதனை தெளிவாக்கும் வண்ணம் சங்கரரின் விளக்க உரைகளில் சில பகுதிகளை கண்டெடுத்து எனது நண்பராகிய அந்த பேராசிரியருக்கு அனுப்பும் பேற்றை நான் பெற்றேன். எனவே அந்த கருத்தும் இங்கே இந்தியாவில்தான் இருந்தது. அத்வைத வேதாந்திகளின் மாயாவாதம் இருக்கிறதே, அது சற்று விசித்திரமானதுதான். இருப்பது பிரம்மம் ஒன்றே, வேறுபாடுகளை தோற்றுவிப்பது மாயை. ஒருமை அல்லது ஒன்றையான பிரம்மமே முடிவு லட்சியம். இங்கும் இந்திய மற்றும் மேலநாட்டு சிந்தனைகளுக்கு இடையே ஒரு பெரிய கருத்து வேற்றுமையை காண்கிறோம். ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக உலக நாடுகளை நோக்கி இந்தியா இந்த அறைகூவலை விடுத்துள்ளது. இதனை எதிர்த்த நாடுகள் பல, ஆனால் விளைவு அவை அழிந்தன. நீங்கள் வாழ்கிறீர்கள். இதோ இதுதான் அந்த அறைகூவல். இந்த உலகம் ஒரு மித்தியை, எல்லாமே மாயை. நீங்கள் தரையில் அமர்ந்து கைகளால் உணவருந்தினாலும் தங்கத்தட்டில் உண்டாலும் மன்னாதி மன்னனானாலும் மனை மாடபத்தில் வாழ்ந்தாலும் பிச்சைக்காரனாக ஏழ்மையில் உழன்றாலும் எல்லோருக்கும் மரணம்தான் முடிவு. எல்லாம் ஒன்றுதான், எல்லாம் மாயை. இது இந்திய நாட்டின் பழமையான கருத்து. மீண்டும் மீண்டும் பல நாடுகள் எழுந்து இந்த கருத்தை மறுக்க பொய்யாக்க முயல்கின்றன. போகத்தையே ஆதார சுருதியாக கொண்டு அவை வளர்கின்றன. அவற்றிடம் அதிகாரம் உள்ளது. போகத்தின் உச்சக்கட்டத்தில் திளைக்கின்றன. அடுத்த கணமே அழிந்து விடுகின்றன. நாம் என்றும் இருக்கிறோம், ஏனெனில் எல்லாமே மாயை என்று நாம் காண்கிறோம். மாயையின் குழந்தைகள் என்றும் வாழ்கின்றனர். போகத்தின் பிள்ளைகள் அழிந்து போகின்றனர். இங்கே இன்னொரு பெரும் வேறுபாடும் உள்ளது. கெஹலும் ஷோபனேரும் ஜெர்மானிய தத்துவத்தில் கொண்டு வர முயன்ற அதே கருத்துக்கள் பண்டைய இந்தியாவிலும் கொண்டு வரப்பட்டன. அதிர்ஷ்டவசமாக ஹெகலின் தத்துவம் இங்கே முளையிலேயே கிள்ளி எறியப்பட்டுவிட்டது. வளர்ந்து தன் நாசக்கிளைகளை நமது தாய்நாட்டின் மீது படரவிடாமல் தடுக்கப்பட்டுவிட்டது. ஒன்றான அந்த அறுதி உண்மை வெறும் குழப்பமை. வெளிப்பட்டு நிற்கின்ற உருவம் எவ்வளவோ பரவாயில்லை என்பது ஹெகலின் கருத்துக்களில் ஒன்று. உலகம் அல்லாததை விட உலகம் சிறந்தது, முக்தியை விட சம்சார வாழ்வே சிறந்தது என்பதுதான் அவரது கருத்து. எவ்வளவு அதிகமாக இந்த சம்சார கடலில் மூழ்கி கிடக்கிறோமோ, வாழ்க்கை செயல்பாடுகளால் எவ்வளவு அதிகமாக ஆன்மா மூடப்படுமோ அவ்வளவுக்கு நல்லது என்று அவர் கூறுகிறார். நாங்கள் வீடுகளை எவ்வளவு அழகாக கட்டுகிறோம், வீதிகளை எவ்வளவு நன்றாக சுத்தம் செய்கிறோம், புலனின்பங்களை எவ்வாறு அனுபவிக்கிறோம், இதெல்லாம் உங்கள் கண்களுக்கு தெரியவில்லையா என்று கேட்கிறார்கள். ஆம், அவற்றின் பின்னால் அந்த இன்பத்தின் ஒவ்வொரு துளியின் பின்னால் நிலைத்த வெறுப்பையும் துன்பத்தையும் பயத்தையும் மறைத்து வைத்துக் கொள்ளலாம் அல்லவா? மாறாக நமது தத்துவ அறிஞர்களோ பரிணாமம் என்று நீங்கள் சொல்கின்ற வெளிப்பாடு ஒவ்வொன்றும் வீண். தோன்றா நிலையில் உள்ள ஒன்று தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதற்காக செய்கின்ற வீண் முயற்சி என்று எடுத்த எடுப்பிலேயே கூறிவிடுகிறார்கள். ஆம், இந்த பிரபஞ்சத்திற்கே காரணமானவரும் எல்லாம் வல்லவருமான நீங்கள் வெறும் சேற்றுக்குட்டையில் உங்களை பிரதிபலித்துக் கொள்ள முயற்சிக்கிறீர்கள். இந்த முயற்சியில் சில காலம் ஈடுபட்ட பின் இது எல்லாமே வீண் என்பதை உணர்கிறீர்கள். பின்னர் எங்கிருந்து புறப்பட்டீர்களோ அந்த இடத்தை நோக்கி செல்கிறீர்கள். இதுவே வைராக்கியம் அல்லது தியாகம், மதத்தின் சரியான ஆரம்பம். தியாகமே இல்லாமல் மதமும் ஒழுக்கமும் எங்கிருந்து வரும்? தொடக்கமும் முடிவும் தியாகமே. விட்டுவிடு என்று சொல்கிறது வேதம். விட்டுவிடு, விட்டுவிடு, அது ஒன்றே வழி. ந பிரஜையா தனேன தியாகேனேக்கே அமிர்தத்துவமான சுகு. செல்வத்தால் அல்ல, சந்தான விருத்தியால் அல்ல,
தியாகம் ஒன்றினாலேயே மரணமில்லா பெருநிலை அடையப்பட வேண்டும். இந்திய நூல்கள் இவ்வாறே கட்டளையிடுகின்றன. அரியாசனத்தில் அமர்ந்து அரசாண்ட அதே வேளையில் தியாகத்தின் திருவுருவாகவும் திகழ்ந்த பலர் உள்ளனர். ஜனகர் கூட அனைத்தையும் துறக்க நேர்ந்தது. அவரை விட பெரிய தியாகி யார்? இன்று நாமும் நம்மை ஜனகர் என்று அழைத்து கொள்ள விரும்புகிறோம். உண்மைதான், அவர்களும் ஜனகர்களே. உடுப்பதற்கும் உண்பதற்கும் இல்லாமல் திக்கற்று அலையும் குழந்தைகளுக்கு ஜனகர்கள், அதாவது தந்தைகள். இந்த கருத்தில்தான் ஜனகர் என்னும் பெயர் இவர்களுக்கு பொருந்தும். பண்டைய ஜனகரிடமிருந்த தேஜஸும் தெய்வீக சிந்தையும் இவர்களுக்கு இல்லை. இவர்கள் நமது நவீன ஜனகர்கள். இப்போது ஜனகராவதை சிறிது குறைத்து கொண்டு நேராக லட்சியத்திற்கு வாருங்கள். தியாகம் செய்ய இயலுமானால் உங்களுக்கு ஆன்மீகம் உண்டு, இல்லாவிட்டால் பயனில்லை. நீங்கள் உலகில் உள்ள நூல்கள் எல்லாவற்றையும் கற்கலாம். கிழக்கிலிருந்து மேற்கு வரையிலுள்ள நூல் நிலையங்களில் உள்ள நூல்களையெல்லாம் கரைத்து குடித்து மகா பண்டிதராகலாம். ஆனால் கர்மகாண்ட அளவில் மட்டுமே நின்று விட்டீர்களானால் நீங்கள் வெறும் பூஜ்யம். உங்களுக்கு ஆன்மீகம் கிடையாது. தியாகத்தின் மூலமே மரணமில்லா பெருநிலையை அடைய வேண்டும். அதுவே சக்தி, மாபெரும் சக்தி, உலகையே துரும்பென மதிக்கும் சக்தி. அப்போதுதான் பிரம்மாண்டம் கோஷ்பதாயதே, இந்த பிரபஞ்சமே ஒரு பசுவின் கால் குழம்பு பதித்த சிறு பள்ளம்போல் ஆகிறது. தியாகம், அதுவே கொடி, இந்திய நாட்டின் அடையாள கொடி, உலகின் மீது பறக்கும் கொடி, மடிந்து கொண்டிருக்கும் மனித குலத்திற்கு ஓர் எச்சரிக்கையாக, எல்லா கொடுங்கோன்மைக்கும் ஓர் எச்சரிக்கையாக, உலகின் தீமைகளுக்கு ஓர் எச்சரிக்கையாக இந்தியா மீண்டும் மீண்டும் அனுப்பி வருகின்ற அழியாத கருத்து இது. ஓ இந்துக்களே, அந்த கொடியின் மீது உங்களுக்குள்ள பிடியை விடாதீர்கள். அதை உயர்த்தி பிடியுங்கள். உங்கள் வலிமை குறைந்ததாக இருந்தாலும், உங்களால் தியாகம் எதுவும் செய்ய முடியாவிட்டாலும் லட்சியத்தை தாழ்த்தாதீர்கள். நான் பலவீனன், என்னால் உலகை விட முடியாது என்று சொல்லிக்கொள்ளுங்கள். வெறும் ஆஷாட பூதிகளாகி வேத வாக்கியங்களை திரித்து விதாண்டாவாதம் செய்து பாமர மக்களின் கண்களில் மண்ணை துவ முயற்சி செய்யாதீர்கள். உங்கள் பலவீனத்தை ஒப்புக்கொள்ளுங்கள். ஏனெனில் தியாகம் என்னும் கருத்து மிக உயர்ந்த ஒன்று. கோடிக்கணக்கானோர் தோல்வி உறலாம். 10 பேர் அல்லது வெறும் 2 பேரே அந்த முயற்சியில் வெற்றி பெறலாம். அப்படித்தான் இருக்கட்டுமே. உயிரிழந்த கோடிக்கணக்கானவர்களும் புண்ணியவான்கள். அவர்கள் சிந்திய இரத்தத்தால் அல்லவா வெற்றி கிடைத்தது? பம்பாய் மாகாணத்தில் உள்ள வல்லபாச்சாரியரின் நெறியை தவிர பிற வைதிக நெறியினர் அனைவரும் தியாகம் என்ற இந்த லட்சியத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். தியாகம் இல்லாத இடத்தில் என்ன நிகழும் என்பது உங்களுள் பலருக்கும் தெரிந்ததே. நமக்கு வைதிகம் வேண்டும், அதி தீவிரமான வைதிகம் வேண்டும். உடம்பு முழுவதுமே சாம்பலை பூசிக்கொள்பவர்களும் கைகளை தூக்கியே நின்று தவம் செய்பவர்களும் நமக்கு தேவை. ஆம், அவை விசித்திரமான முறைகளாக இருந்தாலும் அவையும் விட்டுவிடுதல் என்ற கருத்தையே சுட்டி நிற்கின்றன. நமது ஆதார சக்திகளை அரைத்து தின்று நம் இனத்தை ஒரு கபடதாரிகளின் இனமாக மாற்றியவாறே இந்தியாவில் நுழைந்து முன்னேறி வருகின்ற ஆண்மையற்ற சுகபோகங்களின் வசப்பட்டு அழியாதீர்கள் என்ற ஓர் எச்சரிக்கையாக அவர்கள் நிற்கிறார்கள். நமக்கு தவம் என்ற ஒன்று கண்டிப்பாக தேவை. தியாகம்தான் பழம்பெரும் நாட்களில் இந்தியாவை வெற்றி கொண்டிருந்தது. இனியும் அதுவே வெற்றி கொள்ளும். லட்சியங்களுள் எல்லாம் மிக உயர்ந்ததாக, மிக சிறப்பானதாக இன்னும் விளங்குவது அதுவே. புத்தரும் ராமானுஜரும் ராமகிருஷ்ண பரமஹம்சரும் தோன்றிய பூமி தியாக பூமி இது. பண்டைய நாட்களிலிருந்தே கர்மகாண்டத்தை எதிர்த்து பிரச்சாரம் செய்த பூமி இது. எல்லாவற்றையும் துறந்து ஜீவன் முக்தர்களாக நூற்றுக்கணக்கானோர் இன்றும் வாழ்ந்து வருகின்ற பூமி இது. இந்த பூமி தனது லட்சியத்தை கைவிடுமா? விடாது, ஒருபோதும் விடாது. மேலை நாட்டின் சுகபோக லட்சியங்களை கண்டு மதிமயங்கிய சிலர் இருக்கலாம். மேலை நாட்டின் சாபக்கேடான இந்த சுகபோகத்தில் மூழ்கியவர்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கலாம். உலகத்தின் சாபக்கேடான இந்த புலனின்பங்களில் மூழ்கியவர்கள் லட்சக்கணக்கில் இருக்கலாம்.
ஆனாலும் மதத்தையே தங்கள் வாழ்வாக கொண்டு எத்தகைய விளைவுகளையும் பொருட்படுத்தாமல் தேவையானால் எல்லாவற்றையும் விட்டுவிடக்கூடியவர்களும் ஆயிரக்கணக்கில் இதோ இந்த எனது பாரத பூமியில் இருக்கவே செய்கின்றனர். நமது பல்வேறு பிரிவுகளுக்கும் பொதுவாக உள்ள மற்றொரு லட்சியத்தையும் உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். அதுவும் பெரிய விஷயமே. மதம் என்பது உணரப்பட வேண்டிய ஒன்று என்ற இந்த இணையற்ற கருத்து இந்தியாவில் மட்டுமே உள்ளது. நாயமாத்மா பிரவச்சனேன லப்யோ ந மேதையா ந பகுனா ஸ்ருதேன, அதிகமாக பேசுவதாலோ அறிவு பலத்தாலோ சாஸ்திரங்களை ஏராளமாக பயில்வதாலோ இந்த ஆன்மாவை அடைய முடியாது. சாஸ்திரங்களை படிப்பதால் கூட ஆன்மாவை அறிய முடியாது என்று முழங்குபவை இந்த உலகில் நமது சாஸ்திரங்கள் மட்டுமே. பேச்சுக்கள் சொற்பொழிவுகள் இவை எவையும் அல்ல, அனுபூதியே தேவை. ஆன்மாவை உணர வேண்டும். இது குருவிடமிருந்து சீடனுக்கு வருகிறது. சீடனுக்கு இந்த அகக்காட்சி வந்ததும் எல்லாம் தெளிவாகிறது, அனுபூதி உண்டாகிறது. இன்னும் ஒன்று, வங்காளத்தில் குலகுரு முறை என்னும் வினோதமான வழக்கம் இருந்து வருகிறது. எனது தந்தை உனக்கு குருவாயிருந்தார், இப்போது நான் உனக்கு குருவாக இருக்கிறேன். என் தந்தை உன் தந்தைக்கு குருவாக இருந்தார், எனவே இப்போது நான் உனக்கு குருவாக இருக்கிறேன் என்பது. குரு யார்? வேதங்களை பார்ப்போம். குரு என்பவர் வேதங்களின் இரகசியத்தை உணர்ந்தவர். புத்தக பூச்சி அல்ல, இலக்கண பண்டிதர் அல்ல, சாதாரண பண்டிதரும் அல்ல, பொருள் உணர்ந்தவரே குரு. சந்தனக்கட்டைகளை சுமந்து செல்கின்ற கழுதைக்கு அதன் எடைதான் தெரியுமே தவிர அதன் சிறப்பு தெரியாது. இந்த பண்டிதர்களும் இத்தகையவர்களே. இத்தகைய பண்டிதர்கள் நமக்கு வேண்டாம். அனுபூதியில் அறியாதவர்கள் எதை போதிக்க முடியும்? நான் இளைஞனாக இருந்தபோது ஆன்மீகத்தை தேடி இந்த கல்கத்தாவெங்கும் சுற்றினேன். பெரிய பெரிய சொற்பொழிவுகளை கேட்டேன். சொற்பொழிவு முடிந்த பின்னர் அந்த சொற்பொழிவாளர்களிடம், நீங்கள் கடவுளை கண்டதுண்டா என்று கேட்டேன். அவர்களோ கடவுளை காண்பது என்ற பேச்சை கேட்டதும் வெலவெலத்து விட்டார்கள். ஆம், நான் கண்டிருக்கிறேன் என்று கூறியவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒருவரே. அது மட்டுமல்ல, கடவுளை காணும் வழியில் உன்னையும் அழைத்து செல்வேன் என்றும் அவர் கூறினார். மூல பாடங்களை திரித்து பொருள் கூறுபவர் குரு அல்ல. விதவிதமான வார்த்தை ஜாலங்கள், சாஸ்திரங்களுக்கு பலவிதமாக பொருள் கூறுதல், இவையெல்லாம் பண்டிதர்களின் கழிப்பிற்கு உரியவை. ஆனால் முக்திக்கு வழி அல்ல. ஸ்ரோத்ரியக வேதங்களின் இரகசியத்தை அறிந்தவர், அவருஜினக பாவமற்றவர், அகாமகதக ஆசையால் துளைக்க பெறாதவர், கற்பிப்பதன் மூலம் சம்பாதிக்க விரும்பாதவர், அவரே சாது, அவரே குரு. அவர் வசந்தம் போல் வருகிறார். வசந்தம் வந்தால் மரம் செடி குடிகள் துளிர் விடுகின்றன, அரும்புகின்றன, மலர்கின்றன. இவற்றிடமிருந்து பிரதியாக எதையாவது வசந்தம் வேண்டுகிறதா, எதிர்பார்க்கிறதா? இல்லை. ஏனெனில் நன்மை செய்வதே அதன் இயல்பு. நன்மை செய்கிறது, அத்துடன் நின்று விடுகிறது. இத்தகையவரே குரு. சம்சார பெருங்கடலை தாண்டியவர் எவரோ, எவ்வித சுயலாபமுமின்றி மற்றவர்களும் அந்த பெருங்கடலை கடக்க உதவுகிறவர் யாரோ, அவரே குரு. வேறு யாரும் குரு ஆக முடியாது. இதை குறித்து கொள்ளுங்கள். ஏனெனில் தாங்களே அறியாமையில் மூழ்கி கிடக்கின்ற மூடர்கள் அகங்காரத்தின் காரணமாக தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று எண்ணிக்கொண்டு பிறருக்கு உதவ துடிக்கிறார்கள். அந்த மூடர்கள் கூணல் வழிகளில் தட்டு தடுமாறி தள்ளாடியவாறே முன்னும் பின்னும் செல்கிறார்கள். குருடன் குருடனுக்கு வழிகாட்டியது போல் இருவரும் குருட்டாட்டமாடி குழியில் விழுகிறார்கள். இவ்வாறு வேதங்கள் சொல்கின்றன. இப்போதுள்ள உங்கள் பழக்கத்தை இதனுடன் ஒப்பிட்டு பாருங்கள். நீங்கள் வேதாந்திகள், நீங்கள் வைதிகர்கள் இல்லையா? நீங்கள் பெரிய இந்துக்கள், பரம வைதிகர்கள். நான் சொல்ல விரும்புவதெல்லாம் உங்களை மேலும் சிறந்த வைதிகர்கள் ஆக்குவதையே. நீங்கள் எந்த அளவிற்கு வைதிகர்களாக இருக்கிறீர்களோ அந்த அளவிற்கு அறிவாளிகளாக இருப்பீர்கள். தற்கால வைதிகம் பற்றி நீங்கள் நினைக்க நினைக்க முட்டாள்கள் ஆவீர்கள். உங்கள் பழைய வைதிகத்திற்கு செல்லுங்கள். ஏனெனில் அன்றைய வேதங்களிலிருந்து புறப்பட்ட
அந்த ஒவ்வொரு ஒலியும் ஒவ்வொரு துடிப்பும் வலிமையான உறுதியான உண்மையான இதயத்திலிருந்து தோன்றியவை. ஒவ்வொன்றும் உண்மையானவை. பிறகே வீழ்ச்சி ஏற்பட்டது. கலை விஞ்ஞானம் மதம் அனைத்திலும் சீரழிவு கண்டு நாடே வீழ்ச்சியுறத் தொடங்கியது. இந்த வீழ்ச்சிக்கான காரணங்களை ஆராய்ந்து பார்க்க இப்போது நமக்கு நேரமில்லை. எனினும் அந்த வேளையில் எழுதப்பட்ட நூல்கள் எல்லாம் தேசிய வீழ்ச்சி என்னும் கொள்ளை நோயின் நச்சுக்காற்றையே வெளியிட காண்கிறோம். வீரத்திற்கு பதிலாக அழுகை குரல்களையே கேட்கிறோம். திரும்ப செல்லுங்கள், பொன்னான பழங்காலத்திற்கு திரும்பி செல்லுங்கள், வலிமையும் வீரமும் நிறைந்த அந்த காலத்திற்கு செல்லுங்கள், மீண்டும் ஒருமுறை வலிமை பெறுங்கள், பண்டைய ஊற்று நீரை நன்றாக பருகுங்கள், அதுவே இந்தியாவில் வாழ்வதற்குரிய ஒரே நியதி. அத்வைதிகளின் கருத்துப்படி இப்போது நம்மிடம் காணப்படுகின்ற இந்த தனித்தன்மை இருக்கிறதே, அது ஒரு பிரமை. இதை புரிந்து கொள்ள உலகமே திணறுகிறது. நீ ஒரு தனி மனிதன் அல்ல என்று ஒருவனிடம் சொல்லி பாருங்கள். தனது தனித்துவம் என்று அவன் என்ன புரிந்து கொண்டானோ என்னவோ, ஆனால் அதை இழந்துவிடப் போகிறோமே என்று பயந்து நடுங்குகிறான். ஆனால் அத்வைதியோ தனித்துவம் என்பது ஒரு காலத்திலும் இருந்ததில்லை என்கிறான். வாழ்வின் ஒவ்வொரு கணமும் நீ மாறிக்கொண்டே இருக்கிறாய். நீ குழந்தையாக இருந்தாய், அப்போது உன் எண்ணங்கள் ஒரு விதமாக இருந்தன. இப்போது வாலிபனாக இருக்கிறாய், இப்போது இன்னொரு விதமாக சிந்திக்கிறாய். கிழவன் ஆகிறாய், அப்போது வேறொரு விதமாக சிந்திப்பாய். ஒவ்வொருவரும் மாறுகின்றனர். அப்படியானால் உனது தனித்துவம் எங்கே? உடலிலோ மனத்திலோ சிந்தனையிலோ நிச்சயமாக இல்லை. இவற்றிற்கு அப்பால் உள்ளது உன் ஆன்மா. இந்த ஆன்மா பிரம்மமே என்கிறான் அத்வைதி. இரண்டு எல்லையற்றவை இருக்க முடியாது. ஒரே ஒரு தனித்துவம்தான் உள்ளது, அதுவே எல்லையற்றது. தெளிவாக சொல்வதானால் நாம் விவேகிகள் எதையும் ஆராய்ந்து பார்க்க விரும்புகிறோம். ஆராய்ச்சி என்பது என்ன? பகுத்து அறிதல் என்று சொல்லலாம். இதற்கு மேல் போக முடியாது என்னும் நிலை வரை பகுத்து அறிதல். எல்லையற்ற ஒன்றுடன் சேரும்போது மட்டுமே எல்லையுள்ள ஒன்று முழு அமைதி பெற முடியும். எல்லையுள்ள ஒன்றை எடுத்து பகுத்து ஆராய புகுந்தால் இறுதியாக எங்கே போய் நிற்பீர்கள்? எல்லையற்ற ஒன்றில் போய்தான் நிற்பீர்கள். அந்த எல்லையற்ற ஒன்றே உள்ளது என்கிறான் அத்வைதி. மற்றவை அனைத்தும் மாயை, உண்மையாக இருப்பவை அல்ல. தூலமான பொருட்களாக காட்சியளிக்கும் அனைத்தும் இந்த பிரம்மமே. நாமும் பிரம்மமே. அதன் பல்வேறு உருவங்களும் பிறவும் மாயை. உருவத்தையும் வடிவத்தையும் விளக்குங்கள், நீங்களும் நானும் எல்லாம் ஒன்று. ஆனால் நான் என்ற சொல் இருக்கிறதே, அதனிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நானே பிரம்மமாக இருந்தால் இதை ஏன் செய்யக்கூடாது, அதை ஏன் செய்யக்கூடாது என்று பொதுவாக சொல்கிறார்கள். இது அந்த சொல்லை வேறு கருத்தில் பயன்படுத்துவதாகும். நீ கட்டுப்பட்டிருப்பதாக கருதிவிட்டால் நீ பிரம்மமே அல்ல. பிரம்மத்திற்கு எதுவும் தேவையில்லை. அதன் ஒளியும் இன்பமும் மகிழ்ச்சியும் உள்ளேயே இருக்கிறது. தன்னுள்ளேயே முழு திருப்தியுற்று இருப்பது அது. அதற்கு வேண்டியது எதுவும் இல்லை. அதை எதிர்பார்ப்பது எதுவும் இல்லை. அது சிறிதும் பயமில்லாதது, சுதந்திரமானது. அதுவே பிரம்மம். அதில் நாம் எல்லோரும் ஒன்றே. துவைதிகளுக்கும் அத்வைதிகளுக்கும் இடையிலுள்ள ஒரு பெரிய கருத்து வேறுபாடு இது என்று தோன்றுகிறது. சங்கரர் போன்ற மாபெரும் உரையாசிரியர்கள் கூட சில மூல பாடங்களை சில வேளைகளில் நியாயமற்ற முறையில் பொருள் கூறுவதாகவே எனக்கு தோன்றுகிறது. இராமானுஜரும் சில இடங்களில் தெளிவின்றியே பொருள் கூறுகிறார். துவைதம் அத்வைதம் ஆகிய இரண்டில் ஒன்று மட்டுமே உண்மையாக இருக்க முடியும், மற்றது தவறு என்றே பண்டிதர்களும் கருதுகின்றனர். ஆனால் வேதங்களோ இதுவரை இந்தியா உலகிற்கு வழங்கியவற்றுள் மிக உன்னதமான கருத்தை கூறுகிறது. ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி, உள்ளது ஒன்றே. ரிஷிகள் அதனை பல பெயர்களால் அழைக்கிறார்கள். இதுவே அடிப்படையான கருத்து. இந்த அஸ்திவாரத்தின் மீதுதான் இந்திய நாட்டின் வாழ்க்கை பிரச்சனைகள் எல்லாம் அலசி ஆராய்ந்து செயலாற்றப்படுகின்றன. ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி. சில அறிஞர்கள், நான் இங்கு ஆன்மீக மேலோரையே குறிப்பிடுகிறேன், இவர்களை தவிர மற்ற அனைவரும் இந்த கருத்தை மறந்துவிட்டார்கள். நாமும் மறந்துவிட்டோம்.
பண்டிதர்களுள் 198 பேர் இதை மறந்து விடுகின்றனர். துவைதம், விசிஷ்டாத்வைதம், அத்வைதம் இவற்றுள் ஒன்றுதான் சரியானது என்றே இவர்கள் கருதுகிறார்கள். காசிக்கு சென்று ஏதாவது படித்துறையில் 5 நிமிடம் உட்காருங்கள். நான் சொல்வதன் உண்மையை புரிந்து கொள்வீர்கள். பல்வேறு பிரிவினரின் மல்யுத்தத்தையே நீங்கள் அங்கே காண முடியும். இந்த நிலைமையில்தான் இந்திய நாட்டின் சமய பிரிவுகள் அனைத்திற்கும் பின்னணியாக உள்ள சமரசத்தின் செயல்முறை விளக்கமாக யாருடைய வாழ்க்கை விளங்கியதோ அவர் தோன்றினார். நான் குறிப்பிடுவது ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சரைத்தான். இந்த 2 நெறிகளுமே அவசியமானவை என்பதை அவரது வாழ்வு விளக்குகிறது. இவை இரண்டும் வானியலில் வரும் பூமி கொள்கை, சூரிய கொள்கை போன்றவை. ஒரு சிறுவனுக்கு வானியல் கற்பிக்கும்போது முதலில் பூமி கொள்கை சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. பின்னர் அதனை ஒத்த கருத்துக்கள் கற்பிக்கப்படுகின்றன. அவன் வானியல் நுணுக்கங்களை படிக்க முயலும்போதுதான் சூரிய கொள்கை அவசியம். அப்போது மட்டுமே அவனால் அதை நன்கு புரிந்து கொள்ள முடியும். துவைதம் என்பது புலன்களின் இயல்பான போக்கில் செல்வது. புலனறிவுக்கு அடங்கி வாழும் வரை சகுண கடவுளை மட்டுமே நாம் காண முடியும். உலகம் எப்படி காட்சியளிக்கிறதோ அப்படித்தான் அதை அறிய முடியும். இராமானுஜர் கூறுகிறார், இந்த உடல்தான் நீ, இந்த மனமே நீ, ஜீவனே நீ என்று கருதும் வரையில் எதையும் அறிவதற்காக நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் ஆன்மா, இயற்கை இந்த இரண்டிற்கும் காரணமான ஒன்று, இந்த மூன்றையும் நீ காண்பாய். ஆனால் அதே வேளையில் மனம் ஒடுங்கி நுண்ணியதாகும்போது உடல் நினைவு கூட அற்றுப்போகும். பிறகு மனமும் ஏறக்குறைய மறைந்துவிடும். அப்போது நம்மை பயமுறுத்துகின்றவை, பலவீனப்படுத்துகின்றவை, நம்மை உடலுடன் பந்தப்படுத்துபவை எல்லாமே மறையும். அப்போதுதான் மிக பழம்பெறும் அந்த உபதேசத்தின் உண்மையை ஒருவன் காண்பான். அந்த உபதேசம் எது? யாருடைய மனம் எல்லாவற்றினுடையவும் சமத்துவத்தில் நிலை பெற்றிருக்கிறதோ அவர் பிறப்பு இறப்பாகிய சக்கரத்தை இந்த பிறவியிலேயே வெல்கிறார். ஏனெனில் கடவுள் தூய்மையானவர், எல்லோருக்கும் சமமானவர். எனவே அவர் இறைவனில் வாழ்பவர் எனப்படுகிறார். இவ்வாறு ஒரே இறைவனை எல்லா இடத்திலும் காண்கின்ற அந்த ரிஷி ஆன்மாவால் ஆன்மாவை துன்புறுத்துவதில்லை. எனவே மிகவும் உயர்ந்ததான லட்சியத்தை அடைகிறார்.